சீரராஜ் செல்வம் போல் சீர்கவையின் ஆசான் வீரராக வர்க்கப் புகழ். அகலகலின் இறையமண்டலர் மேல் மங்கை உரை மாறுவான். நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடைய என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்றில் ஆடியேன் நடிகள் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரம குருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நம. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதுவே தாபத்ரய விநாஷாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமக. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பாகவதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 4வது நாள். நேற்று நரசிம்ம அவதாரம் பார்த்தோம். நரசிம்மர் இரணியனை சம்ஹாரம் பண்ணின பிறகு பிரகலாதனுக்கு அவன் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிற மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார். அப்போ பிரகலாதன் சொல்கிறான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் ஒன்றும் கேட்க விரும்பலை. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை, இந்த செல்வம் பதவி எல்லாம் நிலையில்லாததை, மனிதனை கெடுக்கக்கூடியவை. அதனால் எனக்கென்று ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னென்னா, என் தந்தையார் அதாவது ஹிரண்யகசிபு எவ்வளவோ கொலைகள் செய்து எவ்வளவோ பெரிய பெரிய பாவங்கள் செய்து பெரும் பாவியாக இறந்து போனார். எனக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று தாங்கள் நினைத்தால் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நரசிம்மர் சொல்கிறார், உனக்காக இரணியனுடைய பாவங்களை மட்டுமல்ல, அவனுக்கு முன்பு இருந்த 21 தலைமுறையினருடைய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்றார். அதை சொல்லிட்டு, ஒருவன் உத்தம வைணவனாக பாகவதனாக இருந்தால் அவனுடைய முன்னேழு பின்னேழு தலைமுறையினருக்கு என் அருள் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இது அந்த அதிகாரத்தினுடைய ஒரு சிகரமாக இருக்கிறது. அதோடு 7வது ஸ்கந்தம் முடிவடைகிறது. 8வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்திலே நாம் கஜேந்திர மோட்சம் பார்க்குறோம். இது ரொம்ப பிரபலமான கதை. இந்த கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்திலே பாண்டிய நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னனாக இருந்தான். அவன் பெயர் இந்திரத்யும்னன். அவன் பகவத் தியானத்தில் இருந்தபோது முனிவர் அகத்தியர் அங்கே வந்தார். இவன் தியானத்தில் இருந்ததினாலே அவரை கவனிக்கவில்லை. அப்போ அகத்தியர் வந்து இவன் வேண்டுமென்றே தன்னை அவமானம் செய்கிறான் என்று நினைத்து, நீ யானையாவாயாக என்று சபிச்சிடுற. அப்போது பாண்டிய மன்னன் இந்திரத்யும்னன் யானையாக மாறிவிடுகிறான். ஆனால் அவனுடைய பூர்வ ஜென்ம நினைவினாலே அவனுடைய விஷ்ணு பக்தி மட்டும் தொடர்கிறது. அதனால் டெய்லி பொய்கையிலிருந்து ஒரு தாமரையை கொணர்ந்து பெருமாள் சன்னதியில் வைக்கிறத பழக்கமாக வச்சுருந்தான். அப்படி அவன் செய்கிற போது ஒரு நாள் ஒரு முதலையிடம் அகப்பட்டு கொள்கிறான். அந்த முதலை யாருன்னு சொன்னால், முற்காலத்தில் ஒரு முனிவர் நீரில் இறங்கி தண்ணீர் எடுத்து அர்க்கியம் கொடுக்குற போது ஒரு கந்தர்வன் அங்கே தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருந்தோன்னா அடியில் போய் அவருக்கு காலு கிச்சு கிச்சு மூடுறான். சின்ன பிள்ளைக்கு செய்கிற வேலை, நறுக்குன்னு கிள்ளி விடுறான், பிடிச்சி காலை விக்குன்னு இழுக்கிறான். அவருக்கு என்னென்னே தெரியலை. மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு யாரோ கிள்ளுற மாதிரி இருக்குது,
யாரோ கிச்சு கிச்சு முடுற மாதிரி இருக்குது, யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பொறுமையாக மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு யார் அது அப்படின்னு இழுத்து பார்த்தா இவன். ஏண்டா உனக்கு என்ன கொழுப்பு இருந்தால் நான் ஒரு முனிவர்னு தெரிஞ்சோம் இப்படி விளையாட்டுலாம் விளையாடுற என்கிட்ட, என் காலை கவுரியா? சரி, அப்போ நீ காலை கவ்வக்கூடிய முதலையாக மாறுவாயாக அப்படின்னு சொல்லி தெரியல. அவன் ஐயோ சாமின்னு காலில் விழுந்து அழுகிறான். அப்போது ஒரு உத்தம வைணவனுடைய காலை நீ கவ்வுவாய். அப்பொழுது பெருமாள் வந்து தன் சக்கராயுதத்தினாலே உன்னை கொன்று யானை வடிவில் இருக்கும் அந்த உத்தம வைணவனை காப்பாற்றுவார். அந்த சக்கரத்தினுடைய ஸ்பர்சத்தினாலே உன் சாபம் விமோச்சனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதன்படி இவன் ஒரு நாள் தாமரை எடுக்க அந்த பொய்கைக்கு போனபோது முதலையாக மாறிய அந்த கந்தர்வன் அந்த யானையின் காலை பிடிச்சிக்குது. யானை இந்த பக்கம் இழுக்க, முதல்ல அந்த பக்கம் இழுக்க, இந்த யுத்தம் 1000 வருஷம் நடக்குது. அப்போ ஸ்ரீவைகுண்டத்திலே பிராட்டி மகாலட்சுமி என்ன சொல்கிற, பெருமாளை பார்த்து, சுவாமி உங்கள் பக்தன் அவன் வந்து முதலைகிட்ட மாட்டிட்டான், காப்பாற்றுங்கோ அப்படின்ற. அப்போ பெருமாள் சொல்கிறார், அவன் என்ன நோக்கி கூப்பிடலையே, அவன் இன்னும் தன்னைத்தானே நம்புகிறான், நான் எப்படியும் இந்த முதலைகிட்டேன்னு தப்பிச்சுடுவேன் அப்படின்னு தானே அவன் யுத்தம் பண்ணிகிட்ருக்கான், என்னால் முடியலன்னு என்னை கூப்பிட்டா தான் நான் போவேன். தன்னை நம்புகிறவர்கள் தன்னையே நம்பிக்க வேண்டியதான், என்னை நம்புகிறவர்கள் தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு. கடைசியில் என்ன ஆகுது, இந்த யானையின் காலில் இருந்த சதையெல்லாம் அந்த முதல்ல தின்றுச்சு, எலும்பு வரைக்கும் வந்துடுச்சு. நிறைய ரத்தம் சுட்டினதுனால இந்த யானை உயிரை விட போகுதுங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. அப்போது அந்த யானைக்கு தான் சாக போகிறத பற்றி கவலை இல்லை, நான் கையில் வச்சுருக்க இந்த தாமரைப்பூ பெருமாளுக்கு போய் சேரணுமே, என்னுடைய கடைசி பூ அவருக்கு போச்சுங்கிற ஒரு திருப்தி எனக்கு வேணுமே என்று சொல்லி, சகல உலகங்களுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறவனே, ஆதி மூலமே, என்னை வந்து காப்பா என்று மனதாலே நினைத்தது. அப்போது பெருமாள் என்ன பண்ணாரோ, அப்பா எப்படா கூப்பிடுவான்னு எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி, அவர் ஆதிசேஷன் மேலே படுத்திருந்தவர் விசுக்கனை எழுந்திரிச்சு அவர் வேகமாக அங்கிருந்து வானத்தில் வந்தாரான். வழக்கமாக இவர் வெளியே புறப்படுற போது முதல்ல தலையில் கிரீடம் ஒழுங்காக இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்கா, வேட்டியெல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, காலில் செருப்பு கிருப்பெல்லாம் மாட்டிட்டு, கருடனை பார்த்தியே கருடாவா இங்கே போகணும் நம்ம அப்படின்னு நம்ம டிரைவரை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அது மேலே ஏறி வருவார். இப்போது கஜேந்திரன் இப்படி கூப்பிட்டுட்டானேங்கிற ஒரு அவசரத்தில் கருடனையும் கூப்பிடல, அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஒழுங்காக இருக்கான்னு அவர் பார்க்கலை. ரொம்ப வேகமாக அவர் வர்றாராம், கிரீடம் சரிந்து ஆதிசேஷன் மேலேயே விழுந்துருச்சு. அவர் எழுந்த வேகத்தில் வேட்டி வேற வந்துக்குச்சு, ஒரு கையால் அந்த வேட்டியை பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடியாடுறான். இதை பாசுரங்களுடைய வியாக்கியானங்கள் எழுதக்கூடிய ஆச்சாரியர்கள் அரை குலைய தலை குலைய ஓடி வந்தான் அப்படின்னு எழுதுகிறாங்க. அரை குலையன்னா இடுப்பில் இருக்கக்கூடிய ஆடை சரியும்படி, தலை குலையனா தலையில் இருக்கிற கிரீடம் விழுந்தது கூட தெரியாமல், கருடனையும் கூப்பிடாமல், சங்கு சக்கரம் ரெண்டையும் விட்டுட்டு இவன் மட்டும் வரான் வேகமாக. அப்போது சங்கம் சக்கரமும் ரொம்ப வேகமாக ஓடி வந்து, சாமி என்ன எங்களுக்கு விட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு அவை வேகமாக வந்து இவனுடைய கை விரல்களில் வந்து உட்காருதான். கருண் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இவரை ஓவர்டேக் பண்ணி ஏமேல உட்காருங்க சாமி நீங்களாக கிளம்பிட்டீங்க அப்படின்னு கருடன் வந்து அப்படி வந்து உட்காருதான். அப்போது ஒரு நெருங்கிய தூரம் வரும்போது இவர் சக்கரத்தை அனுப்புகிறார், அது போய் அந்த முதலையை துண்டிக்கிறது, யானையை வெளியே எடுக்கிறார்.
அப்போது அந்த கஜேந்திரனை பார்த்து முதல்லையே கூப்பிட்றதுக்கு என்ன, நீ முடிஞ்ச மட்டும் முயற்சி பண்ணி பாரு, காலில் தசையே இல்லை, வெலும்பு தெரியுது என்று அந்த யானையை சுற்றி வந்து தடவி கொடுத்தான். அதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிகிற ஸ்டேஜ் வரும்போது உத்தாரணக துஷ்கிருதிகா துஸ்வப்ன நாசனக பரியவஸ்திதகன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் முழுக்க இந்த கஜேந்திர மோட்சத்தை குறிக்கும். உத்தாரணகனா கீழிருந்து தூக்கி விட்டவன் யானையை, பரியவஸ்திதகனா சுற்றி சுற்றி வந்து தடவி பார்த்தான் யானைக்கு அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி, துஸ்வப்ன நாசனம்னா இந்த முதலை வாயிலே அகப்பட்ட பிறகு அது ஒரு கெட்ட சொப்பன மாதிரி இருந்தது அந்த கஜேந்திரனுக்கு, அதிலிருந்து மீட்சி. அதனால் காலங்காத்தால் எழுந்திருக்கிற போது கெட்ட கனவுகள் நீங்கள் ஏதாவது கண்டிருந்தால் அதனுடைய கெட்ட பலன் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகம் முழுக்க சொல்ல முடியலன்னா துஸ்வப்ன நாசனக அப்படிங்கிற அந்த ஒரு நாமாவை மட்டுமாவது சொல்லலாம். அதுவும் முடியாதவங்க இந்த கஜேந்திரனை பெருமாள் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு படம் போட்ட கேலண்டர் விற்கிது. நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவில் கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃப்ரேம் பண்ணியே மாட்டியிருக்கான் விற்கிறதுக்கு. அது ஒன்று வாங்கி நீங்கள் படுத்துருக்கிற பெட்டில் கண்ணு முழித்த உடனே அது தெரிகிற மாதிரி மாட்டிடுங்க. காலை எழுந்திரிச்ச உடனே அந்த படம் தான் தெரியணும். அப்படி மாட்டினீங்கன்னா ராத்திரி என்ன கெட்ட கனவு கண்டிருந்தாலும் அது பலிக்காது. ஒரு மனுஷனுக்கு தசாபக்தி ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி தசை, ராகுபக்தி, கேது அந்தர்சித்திரம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சொல்லி வச்சாப்பில் கெட்டதாக நடக்கும். அவனுக்கு நல்ல கனவே வராது. அப்படிப்பட்டவர்கள் அன்றாடம் காலையில் இந்த கஜேந்திர மோட்சம் படத்தை பார்க்க வேண்டும். உங்களுக்கு அன்றைய பொழுது நல்லபடியாக விடி. இல்லை, நான் நல்ல ஸ்டாரில் தான் இருக்கேன், எனக்கு இப்போ வியாழ தசை சுக்கர தசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்பவும் நீங்கள் கஜேந்திர மோட்சம் படம் பார்த்தீங்கன்னா நல்லது ரெண்டு மடங்காக நடக்கும். வரக்கூடிய அதிர்ஷ்டம் கூட வரட்டுமே. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த கஜேந்திர மோட்சம் என்ற படத்தை தரிசனம் பண்ணுவது வீணாகாது. அதனால் இந்த கஜேந்திர மோட்சத்தை நீங்கள் நினைக்க வேண்டியது. என்னுடைய வெப்சைட்டில், என்னுடைய யூடியூப்பில் கஜேந்திர மோட்சம்னு தனியாக ஒரு யூடியூப் போட்டிருக்கேன். அது 1.5 மணி நேரம் ஸ்பீச், அதை கேட்டு பாருங்கள். இன்னும் விவரமாக அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதில். இது 2வது அத்தியாயம். அடுத்து 5, 6வது அத்தியாயம், 8வது ஸ்கந்தத்தில் பார்க்கடல் கடைவதை பற்றி வருது. பார்க்கடல் கடைவர்களை துர்வாச முனிவர் ஒரு முறை லக்ஷ்மி லோகத்திலிருந்து ஒரு திவ்யமான மாலையை கொண்டு வரும்போது எதிரே இந்திரனை பார்க்குறார். அப்போது இந்திரனாக இருந்தது யாருன்னா மந்திர துருமா அப்படிங்கிறவன். இந்திரனுங்கிறது ஒரு பதவிங்க, அது பேர் இல்லை. இப்போ முதலமைச்சர்னு சொன்னால் அது பேரா? பதவி. முதலமைச்சர் பதவியில் குமாரசாமி ராஜா இருந்தார், அப்புறம் காமராஜர் இருந்தார், யார் யாரோ இருந்தாங்கள்ல. ஆனால் எல்லோருக்கும் முதலமைச்சர்னு தான் பேர், பதவியோட பேர் அது, ஆள் பேர் இல்லை. அதுபோல் இந்திரன்கிறது பதவியோட பேர். என்ன பதவி? 33 கோடி தேவர்களுக்கும் தலைவன் அர்த்தம். இந்த பார்க்கடல் கடைந்த நிகழ்ச்சி எப்போ நடந்ததுன்னா மந்திர துர்மா அப்படிங்கிறவன் இந்திரன் ஆகியிருந்தபோது நடந்தது. அதனால் எல்லா இந்திரனையும் நீங்கள் ஒரே மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் குத்திடாதீங்க. ஏன்னா ஒரு இந்திரன் பண்ண தப்ப இன்னொரு இந்திரன் தலையில் வச்சு
இவன் தான் அதை பண்ணன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்திருப்பாங்க. இந்த விவரம் உங்களுக்கு பாகவதத்தில் தான் கிடைக்குது. பொதுவாக மற்ற சாஸ்திரங்களில் இந்திரன் மொட்டையாக சொல்லிட்டு போயிடுவான். இப்போ அகலிகையை கெடுத்தவன் ஒரு இந்திரன், அது எந்த இந்திரன் நமக்கு தெரியாது. துர்வாசர்கிட்ட சாபம் வாங்கினவன் ஒரு இந்திரன், அவன் தான் இந்த மந்திர துருமாங்கிறவன். அப்போது ஒவ்வொருத்தர் இந்திரனாக இருக்கிற போது ஒவ்வொரு தப்பும் நடந்திருக்கும், ஒவ்வொரு நல்லதும் நடந்திருக்கும். அது நாம் படிக்கணும், அதெல்லாம் படித்து பார்க்கணும். எங்கே பொதுவாக இந்திரனுங்கிற தலைப்பில் வர்ற கதையை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. நமக்கு ராத்திரி 11-12 வரைக்கும் சீரியல் பார்த்தா தான் கண்ணு அடையுது. அப்படி இருக்கிற போது இந்திரனை பற்றி யாருங்க படிக்க போகிறாங்க? ஆனால் இப்போது நீங்கள் வேறு வகை இல்லாமல் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அதனால் உங்களை உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மந்திர துருமாங்கிறவன் இந்திரனாக இருந்தபோது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த துருவாசர் வந்து மந்திர துருமா என்ற இந்திரனுக்கு அந்த லக்ஷ்மி லோக மாலையை கொடுக்குறார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அந்த மாலை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு செல்வம் பொழியுமா. இவர் துர்வாசர் ஆண்டி சன்னியாசி, எனக்கு ஒன்றும் வேணான்னு இருக்கிற முனிவர், அவருக்கு எதுக்கு இது? இப்போ நீங்கள் வந்து முற்றும் துறந்த ஒரு துறவி இருக்கார், அவர் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் பிடி அரிசி போடுங்கம்மான்னு கேட்குறார். அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு லாட்ரி டிக்கெட் ஒன்று இருக்குது, இதுக்கு பரிசு விழுக போகுதுன்னு சொல்லி கோடங்கிக்காரன் சொல்லியிருக்கான், இதை திருவோட்டில் பிடிங்கன்னு சொல்லி அந்த லாட்ரி டிக்கெட்டை போட்டால் அது ஒரு கோபம் வருமா இல்லையா? அது பரிசு விழுந்தாலும் எனக்கு தேவையில்லை, விழுகாட்டியும் தேவையில்லை, அரிசி இருக்கா இல்லையா அதை சொல், உனக்கு போட இஷ்டம் இல்லைன்னா அடுத்த வீடு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அது மாதிரி துர்வாசருக்கு அந்த லக்ஷ்மி லோக மாலையினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற எத்தனையோ பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடும், என்ன ஓடும்னா, அவருக்கு கிடைச்சதே எனக்கு கிடைச்சிருக்கப்படாதா, வேணாங்கிறவனுக்கு போய் கிடைக்குது, எங்களுக்கு அந்த மாலை ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவை, ஏகப்பட்ட பண பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், இது நமக்கு இதனால் ஆக போகிறது என்னன்னு சொல்லி அதை இந்திரன் கையில் கொடுத்தார். அப்போ அந்த தேவேந்திரன் அவன் ஃபுல்லாக ட்ரிங்கில் இருக்கான், குடிச்சிட்டு வந்திருக்கான். எனவே அந்த மாலையை தன் யானையினுடைய மத்தகத்திலே குத்தி நீ வாங்குன்னு உத்தரவு போட்டான். அந்த யானை இவனை விட அதிகமாக ட்ரிங்க் குடிச்சிருக்கு. ஏன்னா எஜமான் எப்படியோ அப்படித்தானே சர்வெண்டான், அதனால் போதையில் அந்த மாலையை வாங்கி காலு கடியில் போட்டு மிதிச்சிருச்சு. இதை பார்த்தார் துர்வாசரோட பாவி பயிலே, இந்த மாலையோட அருமை தெரியுமா உனக்கு, அவன் இது கிடைக்காதான்னு ஏங்குறான், நான் போனால் போகுதுன்னு உனக்கு கொடுத்தா நீ யானையை விட்டு இறங்கலை நம்பர் ஒன்று, ரெண்டாவது யானையை விட்டு வாங்க சொன்னேன் ரெண்டு, மூணு யானை மிதிக்கிறதுக்கு நீ காரணமாக இருந்த, எல்லாம் பணத்திமிரு வேற ஒன்றும் இல்லை, தேவைக்கு மேலே இருந்துட்டா தலைக்கணம் மண்டைக்கு ஏறிடும், அதனால் உன்னிடம் இருக்கிற மகாலட்சுமி உன்னை விட்டு நீங்கி போவாளாக, உன்னை தரித்திரம் ஆட்கொள்ளட்டும்னு ஒரு சாபம் போடுற. உடனே என்ன ஆகிடுது, அவனுடைய நகையெல்லாம் மறைஞ்சிடுது. அந்த தேவலோகத்தில் இருந்த தெய்வீக பசுவாகிய காமதேவனும் காணா போச்சு, பாரிஜாதம் காணா போச்சு, உச்சேஸ்ரவஸ் என்ற தெய்வீக குதிரை போச்சு, கல்ப விருட்சம் போச்சு, அங்கே இருக்கிற எல்லா தேவர்களும் திடீர்னு பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி நாள்முழு வேட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் உடம்புலையும் நகைகளை காணும், அது மட்டும் இல்லை அவங்க உடம்புலெல்லாம் வந்து மாறாத இளமை தீராத ஆரோக்கியம் இருக்கும், அதெல்லாம் போய் ஒருத்தன் இருமுறான் ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான் என்னென்னமோ வந்துருச்சு. இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் அங்கே நடக்குது. உடனே அவன் வந்து அவர்கிட்ட சாப விமோசனம் கேட்டு அழுகிற போது பார்க்கடலை மறுபடி கடைஞ்சு அதிலிருந்து அமுதம் எடுத்து அந்த அமுதம் பருகினால் இந்த சாபம் தீர்ந்து போயிடாரு. அப்போ பார்க்கடலை கடைகிறதுக்கு, பார்க்கடலுங்கிறது என்ன, பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற இடம், அவர் தான் அங்கே ஆக்குப்பண்ட்டு, அவர்கிட்ட போய் இவன் பெர்மிஷன் வாங்கணும், கொஞ்சம் எந்திரிச்சுங்க சாமி நீங்கள் படுத்திருக்கிற கடலை கடையணும் நாங்கள் அப்படின்னு. எதுக்கடா நான் படுத்துருக்க கடலை போய் கடைய போகிறீங்கன்னா கதையை சொன்னாங்க. சரி கடைங்க அப்படின்னா பெர்மிஷன் கிடைச்சிருச்சே தவிர
எப்படி கடையிறது? இது என்ன நம்ம வீட்டு டபராவில் இருக்கிற தயிரா போட்டு கடையிறது? பார்க்கடலுங்கிறது நீள அகலமானது, விஸ்தீர்ணமானது, அதை கடையிறதுக்கு அவ்வளோ பெரிய மத்துக்கு எங்கே போகிறது? கடையிறதுக்கு கயிறுக்கு எங்கே போகிறது? யாரை விட்டு கடையிறது? இவ்வளவு கேள்வி இருக்குல்ல. அப்போ பெருமாள் சொன்னார், கவலைப்படாதீங்க, மந்திரமலை என்று ஒரு மலை இருக்கிறது, நான் கருடன் அனுப்பி அதை கொண்டு வர சொல்கிறேன். அந்த மலையவே தலைகளாக செங்குத்தாக வச்சிங்கன்னா மத்து மறையிடும். கடைக்கயிறாக வாசுகி என்ற பாம்பு, பாம்புகளுக்கெல்லாம் அது பெருசு தலைமை, அதை கடைக்கயிறாக வச்சுங்க. நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கு அதுதான் தாக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த பள்ளிக்கூட ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க, அதில் டக் ஆஃப் வார்னு ஒன்று இருக்குது. டக் ஆஃப் வார்னால் ஒரு கயிறை கொடுத்துருவாங்க, கொடுத்து இந்த பக்கம் ஒரு 30 மாணவர்கள், அந்த பக்கம் ஒரு 30 மாணவர்கள், அந்த ரெண்டு கோஷ்டியில் இங்கிட்டு 4 பிடி வாத்தியார், அங்கிட்டு 4 பிடி வாத்தியார் போட்டு விட்றாங்க இலங்கையா அப்படின்னு. அதில் ஒரு துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா, சமயத்தில் கயிறு அத்துக்கும், இவங்க எல்லாம் நல்லா முக்கு முக்குன்னு முக்கி இழுக்கிற போது போய் மொட்டமல்லாக விழுந்து அடிபட்டு தான் மிச்சம்னாகும். அப்போது கடையக்கூடிய கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கணுமில்ல, அதுக்கு வாசுகிங்கிற பாம்பை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பாம்பு சரின்னு ஒத்துக்குச்சு. ஆனால் என்னை பிடிச்சி இழுத்து கடையிற கடையில் என் உயிரை காலி பண்ணிடாதீங்க, அதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி வாரண்டி வாங்கிக்கிட்டு அது சம்மதித்தது. அதுக்கப்புறம் அந்த கடையக்கூடிய மந்திரமலையானது சமுத்திரத்துக்குள்ளே சேராக இருக்கும் தரையிலே அமிழாமல் இருக்கிறதுக்கு பெருமாள் வந்து ஆமையாக மாறி தன் முதுகையை சப்போர்ட் பண்ணி கொடுத்தார். இந்த பக்கம் அசுரர்கள், இந்த பக்கம் தேவர்கள். அசுரர் என்ன சொன்னாங்க, வர்ற அமுதத்தில் 50% எங்களுக்கு, 50% உங்களுக்கு அப்படின்னு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் முதல்ல அவங்க போட்டுக்கிட்டாங்க. சரி என்று ஒத்துக்கொண்டு இழுக்க ஆரம்பித்தார்கள். அவங்களால் கடைய முடியல. அப்போ பெருமாளே அவர்களுக்குள்ளே சக்தியாக பூந்து அந்த ஆற்றலை கொடுத்து கடைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி கடைஞ்சபோது இந்த பாம்பு இவங்க பிடிச்சி கெட்டியாக கையால் பிடிச்சி அமுக்கிற போது, ஒரு பக்கம் தலை இருக்கு இல்லையா, கழுத்து பக்கம் கெட்டியாக பிடிக்கிற போது விஷத்தை கக்கிருச்சு. அதுக்கு வந்து காலக்கூட்டம்னு பேர் சொல்கிறாங்க. அந்த விஷத்துக்கு பேர் காலக்கூட்டம் அல்லது ஹாலாகலம். அதை தான் தமிழில் நாடகங்களில் ஆலகால விஷம்னு சொல்கிறாங்க. அந்த விஷம் வந்து அந்த பால் கடலில் அப்படியே மிதக்குது மேலே ப்ளூ கலரில். அது எவ்வளவு கடுமையான விஷம்னு சொன்னால், அதில் ஒரு ட்ராப் எடுத்து ஒரு துணியில் போட்டிங்கன்னா அந்த துணி உடனே மறைஞ்சு போயிடும், பொசுங்கிடும். இப்போது எல்லோரும் வந்து நமக்கு அமுதம் கிடைக்க போகுதேன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக பார்க்கடலை கிடைஞ்சால் விஷம் வந்திருக்கு, அமுதம் வராட்டி கிடக்குது, விஷம் வரணுமா என்றபோது, அப்போ வந்து சிவபெருமான் அதில் தலையிடுறாரு. ஏன்னா எல்லோரும் வந்து பெருமாள்கிட்ட முறையிட்ட போது இந்த பாய்சன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அவர் தான் ரெமெடி, அவர் தான் விஷத்தை மருந்தாக்கக்கூடியவர், சித்த வைத்தியமே அவரால் தான் உருவாச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டார். அப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை பூரா அப்படியே வசப்படுத்தி தன் உள்ளங்கையில் ஏந்தி அதை பருகினார். அதை அவர் பருகினபோது அவருடைய உள்ளங்கையிலிருந்து ஒழுகின விஷம் அதை வந்து உலகத்தில் உள்ள தேள், பாம்பு, விஷ மூலிகைக்கான அதிதெய்வம், நாய்கள், நரிகள்லாம் குடித்ததான். எதெல்லாம் அதை குடித்ததோ அந்த பிராணிகள்லாம் இன்றைக்கி வந்து கடித்தா நமக்கு விஷம்னு ஆகுது. அப்போ விஷக்கடி பிராணிகள்லாம் அப்போ அந்த விஷத்தை குடித்து தான் அந்த தன்மையை அடைந்தன என்று சொல்கிறாங்க. இப்போ அப்படி கடைகிற போது என்னென்ன வந்தது அப்படிங்கிறதுல மற்ற புராணங்களில் 20-22 விஷயங்கள் வந்தனன்னு சொல்கிறாங்க. இங்கே பாகவதத்தில் முக்கியமாக ஒரு 10 சொல்கிறார். ஒன்று காமதேனு என்ற பசு. தேனுனா பசு, காமம் என்றால் ஆசைப்பட்ட பொருளை தருவதுன்னு அர்த்தம்.
அந்த தெய்வீக பசு காமதேவன் தோன்றியது. அது தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தது. ரெண்டு உச்சை சிரவஸ் என்ற ஒரு தெய்வீக குதிரை, அதை இந்திரன் தனக்கென்று எடுத்துக்கொள்ள போன போது பெருமாள் அதட்டி வேண்டாம் நீ எடுக்காத பலி சக்கரவர்த்திக்கு கொடுத்துருன்னு பலி எடுத்துக்கிட்டான். அப்புறம் ஐராவதம் என்ற வெள்ளை யானை, அது வந்து தெய்வீகமான ஒரு யானை, அது வந்தது. பிறகு கௌஸ்துபம் என்ற ஒரு மணி, அது பெருமாள் எடுத்து மார்பில் அணிஞ்சுக்கிட்டார். பாரிஜாதம் என்ற ஒரு மரம், அது நினைத்ததை தரக்கூடியது, மிகுந்த மனமான ஒரு பூ தரக்கூடியது. அப்புறம் அப்சரஸ் ஸ்திரீகள், அப்சரஸ் ஸ்திரீகள்னா மிக அழகான பெண்கள், தேவலோக பெண்கள். அவர்களை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு இளைஞன் இந்த பெண்களிடம் அகப்பட்டு கொண்டால் அவர்களுடைய அழகினாலே இவன் பைத்தியமாகி விடுவானோ, அவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அதனால் மனிதர்களுடைய கண்களுக்கு தேவலோக பெண்கள் கண்ணில் ஆப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. கண்ணில் பட்டால் அவங்க வந்து புத்தி கெட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவலோக பெண்கள் வந்து உயர்ந்த அந்தஸ்தை சேர்ந்தவர்கள், மனிதர்களோ ரொம்ப நாற்றம் எடுத்த உடம்பு உள்ளவங்க, இவங்களுக்கு அவங்களுக்கும் மேட்ச் ஆகாது. அதனால் இந்த பெண் தெய்வங்களை வசியம் பண்ணணுன்ட்டு மந்திரம் ஜபிக்கிறவங்களுக்கு அந்த பெண் தெய்வம் என்ன பண்ணுமோ ஒரு சோதனை வைக்குமா, முதல்ல ஒரு அழகான பெண் வடிவிலே வந்து அவர் முன்னால் நிற்குமா, இவன் மனம் சலனப்பட்டு அவளை தொடுகிறானான்னு பார்க்குமா, அப்படி தொட்டானா ஓங்கி ஒரு அறை விட்டு அதிலேயே செத்து போவானா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அப்சரசுகள் வந்தார்கள். பிறகு துர்வாசுருடைய சாபத்தாலே தேவலோகத்தை விட்டு நீங்கி போன மகாலட்சுமி, அவள் தோன்றினாள். ரெண்டு பக்கம் யானைகளோட கஜலட்சுமி வடிவிலே தோன்றுகிறாள். அப்புறம் உலகத்தில் உள்ள பலவிதமான மதுபானங்களுக்கு அதிதெய்வமாக ஒருத்தி இருக்கா, அவள் பேர் வாருணி. அந்த வாருணி என்ற தெய்வம் தோன்றுகிறது. அப்புறம் ஒரு அழகான ஜாரில் பார்க்கடலுடைய சாரமாகிய அமுதத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரி பகவான் வர்றார். இந்த தன்வந்திரி பெருமாளுடைய அவதாரம்தான். இப்போவும் கூட நீங்கள் ஆயுர்வேத மருந்து கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தன்வந்திரி பெருமாள் படத்தை தான் மாட்டி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் கேரளாவுடைய வைத்தியம் பூரா ஆயுர்வேதம், அவங்களுக்கு தன்வந்திரி தான் முக்கியமான உபாசனா தெய்வம். அந்த தன்வந்திரியினுடைய மந்திரத்தை ஜபிச்சு தான் அவங்க லேகியம், கியாழம், அப்புறம் செந்தூர் இதெல்லாம் தயார் பண்ணுறவங்க. அவர் வர்றார். அந்த தன்வந்திரி அமுதத்தோடு வந்தவுடனே அதை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் எனக்கு என்று முண்டியடித்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா துர்வாசர் சொல்லியிருக்கார், இந்த அமுதத்தை பருகினாதான் உங்களுக்கு பழைய சரீரம் வரும், நோய்கள் இல்லை, சாவில்லை, இழந்த செல்வத்தை அடைவீர்கள்னு. அப்போ தேவர்கள்லாம் பார்க்குறாங்க பெருமாள்கிட்ட போய், ஏன் சாமி 50-50 கேட்குறாங்களே, இவங்களுக்கு 50% கொடுத்தோம்னா என்ன ஆகிறது, இந்த அமுதத்தை உண்டவனுக்கு சாவில்லை, சாதாரணமாகவே இவங்க ஆடுற ஆட்டம் தாங்க முடியல, இவங்களுக்கு அமுதத்தை வேறு ஊற்றி விட்டால் என்ன ஆகுறது, நாங்கள்லாம் தொலைஞ்சோம்ல அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்கிறேன், இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் நான் என்று சொல்லி ஒரு அழகான பெண் வடிவு எடுக்கிறார். அதுதான் மோகினி அவதாரம். அந்த பெண்ணை பார்த்த உடனே இந்த அசுரர்கள்லாம் அமுதத்தை மறந்துட்டு அவளை சுற்றி ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க. அம்மா நீ யாருமா, எங்களை யாரை கட்டிக்கிற சொல்லு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இந்த அமுதத்தை நான் தான் உங்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பேன், நான் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடக்கிறதா இருந்தால் நான் அதை செய்வேன், இல்லாட்டி இந்த அமுதத்தை தூக்கிட்டு போயிடுவேன் நான் மறுபடியும் தேவலோகத்துக்குன்னு. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறபடி செய்கிறோம். உடனே அசுரர்கள் ராட்சஸர்கள்லாம் ஒரு சைடு, தேவர்கள்லாம் ஒரு சைடு, கியூவில் நில்லுங்க அப்படின்னு. இவ என்ன பண்ணுற, இந்த தேவர்கள் பக்கம் இருக்கிற ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் முதல்ல கொடுப்பார்,
கொடுத்துட்டு அப்படி இந்த பக்கம் இந்த ராட்சசர் பக்கம் வந்து அந்த ஸ்பூனை நீட்டுறபோது வெறுங்கரண்டியை அப்படி காட்டிட்டு வந்துடுவேன். அப்படி செய்யும்போது அந்த அசுரர்களுடைய முகத்துக்கு பக்கமாக அப்படி போய் முகத்தை காட்டிட்டு வருவேன். அவங்களாம் அந்த மூஞ்சியை பார்த்துட்டே ஏமாந்துருவாங்க. இவன் இப்படி வேலை பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வர்பானுன்னு ஒருத்தன், அறக்கரில் ஒருத்தன் ஸ்வர்பானுன்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய ஃப்ராடு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பயிலுக்கு போகிறோம், இந்த பொம்பளையால் ஏமாந்து போயிட்டுருக்கானுங்கன்ட்டு அவன் ஒரு தேவனை போல் உருமாறி தேவர்கள் வரிசையில் போய் நின்றுட்டான். இந்த பக்கம் சூரிய பகவான், இந்த பக்கம் சந்திர பகவான், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போய் நின்றுட்டான். அப்போது இந்த மோகினி வந்து தேவர்களுக்கு அந்த அமுதம் கொடுக்கும்போது அந்த ஸ்வர்பானுவுக்கும் ஊதிடுது. தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அமுதம் வாங்கின உடனே அதை வந்து கோயிலில் நம்ம தீர்த்தம் வாங்குகிற மாதிரி பவ்யமாக வாங்கி அப்படி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்வர்பான் இருக்கிறானே, அவன் இந்த அமுதம் கிடைச்ச உடனே அவனுடைய ராட்சச புத்தி என்னடானா, இப்படி உள்ளங்க நக்கிறான் இப்படி போட்டு, உடனே இந்த சந்திரனும் சூரியனும் பார்த்தாங்க, இன்னும் நம்மளுக்கே எப்படி சாப்பிட மாட்டாங்களே, இவன் எப்படி போட்டு நக்கிறான்னு பார்த்தா அவங்க ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போச்சு. ஏ இது வந்து அந்த கூட்டம்டா அப்படின்னு உடனே வந்து பெருமாள்கிட்ட பார்த்து, சாமி அந்த ராட்சச பைய ஒருத்த வந்து மாறு வேஷம் போட்டு இதை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு, அப்படியா நான் பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு உடனே சக்கரத்தை எடுத்து வெட்டினார். ஒரு வெட்டு வெட்டினா அவனுடைய சுயரூபம் வந்து ஒரு பாம்பு வடிவம், அது ரெண்டு துண்டானது. அமுதம் குடித்ததுனாலே அவனுக்கு அது சாவாக முடியவில்லை. அவன் ராகு என்றும் கேது என்றும் இரண்டு கிரகங்களாக அவன் நவகிரகங்களோடு சேர்ந்து விட்டான்னு சொல்லுவாங்க. தன்னை காட்டி கொடுத்தது சந்திரனும் சூரியனும் ஆதலாலே வருடம் ஒரு முறை சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அதை பண்ணி அவங்க சந்திரனையும் சூரியனையும் அவன் மறைக்கிறான் என்றும் பஞ்சாங்கம் சொல்லுகிறது. இது வந்து பார்க்கடல் கடைந்த கதை. இந்த முடிவிலே அமுதம் பூரா தேவர்களுக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுகிறார்கள். ராட்சசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றணும், நீங்கள் என்ன சொன்னீங்க 50% எங்களுக்கு தரதா சொன்னீங்க, அதை நம்பித்தான் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு பண்ணினோம், எங்கக்கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டீங்க, கடையை சொன்னீங்க கடைஞ்சோம், அமுதம் வந்தவொடனே நீங்கள் மட்டும் உறிஞ்சிட்டு போகிறீங்க, இது என்ன நியாயம், எங்கள் ஆளில் ஒருத்தன் போனால் போகுதுன்னு சாப்பிட்டதுக்கு அவனை ரெண்டு துண்டாக்கி விட்டார் அவர், இதெல்லாம் ஒரே ஓரவஞ்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யுத்தம், செம யுத்தம், இங்கே அடி அங்கே அடி, இங்கே பல பேர் விழுகிறாங்க அங்கே பல பேர் விழுகிறாங்க. கடைசியில் பிரம்மா பெருமாள்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்தி ஏதோ நடந்தது நடந்து போச்சு, போங்கப்பா இன்னொரு தடவை கடையிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அப்போது சுக்கராச்சாரியார் இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் அவங்களில் செத்த கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய விசேஷ மந்திர சக்தியினாலே மறுபடியும் உயிர் ஊட்டி எழுப்பி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சுக்கராச்சாரியார் வந்து அரக்கர்களுடைய குரு, தேவர்களுடைய குரு வந்து வியாழ பகவான். வியாழ பகவான் எப்பவுமே வந்து நல்ல யோசனைகள் தான் சொல்லிக் கொடுப்பான், தெய்வீகமானவன். ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு ராட்சச இனம் ராட்சச புத்தி. இந்த சுக்கிரனை நாம் வந்து அங்கசாஸ்திரத்திலே உங்கள் உள்ளங்கையிலே பெருவர்களுக்கு கீழே இருக்கிற மேட்டு பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் சுக்கரமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி இட்லி மாதிரி பணியாரம் மாதிரி உப்பி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் சினிமாவுக்கு தான் போவார்கள், சினிமா நடிகர்களாக, நடிகைகளாக, டைரக்டர்களாக, கவிஞர்களாக, அல்லது சினிமா தொழிலில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். இது சந்தேகமாக இருந்தால் நாளையிலிருந்து நீங்கள் சினிமா பார்க்குற போது இந்த நடிகர்களுடைய கையை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். எல்லோருக்கும் அந்த கட்டவர்களுக்கு கீழே இருக்கிற பகுதி ஆப்பம் மாதிரி பெருசாக இருக்கும். அந்த சுக்கிரனுடைய கடாட்சம் இருக்கிறவனுக்கு தான் அந்த சினிமா துறையில் வெற்றி வரும்.
இப்போ நம்மளை போகிற உள்ள ஆளுகள்லாம் அங்கே போனால் அடித்து துரத்தி விட்ருவாங்க. போடா நீங்களாம் உன் மூஞ்சி கிட்ட கெடுக்கு கதாநாயகன் வேஷம் வேறு வேண்டி கிடக்கு போடான்னு. அவங்களுக்கு வந்து எனக்கு நடிப்பு வாய்ப்பு வேணும்னா அப்படின்னு நாக்க பண்ணிட்டு சாவாது அவனுக்கு. அது இல்லாட்டி இது வராது. நல்ல வேலையில் இருக்கிறவன்லாம் கூட அந்த வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போய் சேருவான். காரணம் என்னென்னா அவன் கையில் சுக்கரன் பலமாக இருக்கு, அதுதான் விஷயம். அவங்களால் அங்கே போகாமல் இருக்க முடியாது. நம்ம காலம் சென்ற என்டி ராமாராவ், யமினி கணேசன் இவங்கெல்லாம் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவங்க, சப் ரிஜிஸ்டார் போஸ்ட்டு, காலேஜ் ப்ரொஃபஸர் போஸ்ட், பெர்மனன்ட் ஜாபில் இருந்தவங்க, கௌரவமான உத்தியோகத்தில் இருந்தவங்க. அதை விட்டுவிட்டு இங்கே வந்து சேர்ந்தாங்க. என்னென்னா அது அவங்க பிறவி அம்சமாக ஜாதக அமைப்பாக இருக்கிறது. இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரகலாதனுடைய பேரனாகிய பலி, மகாபலின்னு ஒருத்தர் இருந்தேன், அவன் என்ன பண்ணினா தன்னுடைய வலிமையினாலே தேவர்களை தோற்கடித்து தேவலோகத்தை கைப்பிடித்தான். அவன் சகல உலகங்களுக்கும் அரசன் என்று ஆனான். அப்போ இந்திரன் தன்னுடைய பதவியை பலிக்கு கொடுக்க வேண்டியதாகி போச்சு. தேவர்களாலே இந்த பலியோடு சண்டை போட முடியவில்லை, தோற்று போனார்கள். இந்த அரக்கர்களுக்கு பின்னணி பலமாக இருந்தது சுக்கராச்சாரியர், அவருடைய மந்திரோபதேசம், அவர் சொல்லிக் கொடுக்குற யோசனைகள் இதெல்லாம். இப்போது தேவர்கள் தைத்தியர்கள் என்று ரெண்டு பிரிவு சொன்னேன். தைத்தியர்கள் தானவர்கள் தான் ராட்சசர்கள், அரக்கர்கள். இவர்களெல்லாம் திதி என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள். தேவர்களெல்லாம் அதிதி என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள். ஆனால் இந்த ரெண்டு பெண்களுக்குமே கணவர் ஒருத்தர் தான், கஷ்யபர். கஷ்யபர் என்ற ஒரு ஆண்மகனுக்கும் திதி என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் அரக்கர்கள். அதிதி என்ற மனைவிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள். அதனால தான் சூரிய பகவானுக்கு அதிதியின் மகன் ஆதித்யன் என்று பெயராயிற்று. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்தோத்திரம் கூட உண்டு. இந்த அதித்தி இருக்கிறாளே அவள் வந்து ரொம்ப சோகமாயிட்டா. என்னன்னா திதியினுடைய மக்களாகிய ராட்சசர்கள் தன் பிள்ளைகளை தோற்கடித்து சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விட்டு அவர்கள் அரசர்களாகி விட்டார்கள். பலி போய் உட்காந்துட்டாங்க என்று ரொம்ப சோகமாக கணவராகிய கசியபுரம் காலில் விழுந்து அழுகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், கவலைப்படாத, அவர்களை நீ தோற்கடித்து உன்னுடைய பிள்ளைகள் மறுபடி அந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டுமானால் பெருமாளுடைய அருள் இருந்தால் தான் முடியும். அதுக்கு நான் ஒரு பயோவிரதம் ஒன்று சொல்லித்தருகிறேன். பயோவிரதம்னா வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை பால் மட்டும் சாப்பிடலாம், வேறு ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பேர் பயோவிரதம். பயோன்னா பயசுனா பால். அந்த விரதத்தை அவள் மேற்கொண்டு எம்பெருமானை தியானம் செய்தாள். அப்போ அந்த விரதம் முடிவதற்கான நாள் வந்தபோது பெருமாள் நேரிலே தோன்றி அதித்தியை பார்த்து, இன்றிரவு உன் கணவனோடு இருப்பாயாக, அப்போது அவருடைய உடலுக்குள்ளே நான் நுழைந்து உங்கள் இருவருக்கும் மகனாக நான் பிறக்கிறேன் என்று சொல்லி அப்படி தான் வாமன அவதாரம் தோன்றுகிறது. ஒரு குள்ளமான பிராமண பையனாக தோன்றுகிறார். அந்த பிராமண பையனுக்கு எல்லா தேவர்களும் அவங்கவுங்களால் முடிஞ்ச உபகாரங்கள் பண்ணுறாங்க. ஒருத்தர் பூணூல் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொடை கொடுக்குறாங்க, ஒருத்தர் காலுக்கு போட்டுக்கிற பாதுகை கொடுக்குறாங்க, ஒருத்தர் கமண்டலம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பிச்சை வாங்குகிற பாத்திரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்த உடனே அந்த வாமனன்னா குள்ளமானவன் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அதை குடையை பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அழகான நடையோடு தோற்றத்தோடு மகாபலி ஒரு யாகம் பண்ணிகிட்ருக்கான். இந்த யாகங்கள் பண்ணினால் நமக்கு
தெய்வங்கள் திருப்தி அடைந்து நாம் கேட்குறத கொடுக்கும் அந்த காலத்தில். ஏன்னா யாகத்தை நடத்தினவங்கள்லாம் தெய்வத்தை சித்தி பண்ணவங்களாக இருந்தாங்க, சொன்னபடியும் நடக்கும். அந்த யாகசாலைக்கு போய் இந்த வாமன பிரம்மச்சாரி மகாபலியை பார்த்தார். ஒரு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும், அப்போ தான் அந்த யாகம் பலிக்கும். இந்த தசரதன் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினா ராமன் பிறக்கணுன்ட்டு, அப்போ வந்து யார் யாருக்கு எது வேணுமோ வந்து கேட்டு வாங்கிட்டு போகலாம்னு தண்டரப்பட்டாங்க. அப்போ ஊரில் இருக்கிற ஏழைப்பட்டவன் இருக்கப்பட்டவன் எல்லாம் வந்துட்டான். ஏன்னா ராஜா கொடுக்குறாருங்கிற போது இஷ்டப்படி கேட்டு வாங்க வேண்டியதானே. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணால், தசரதன் கையில் இந்த காலத்தில் நீங்கள் குருமாத்துன்னு சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆபரணம் அணிஞ்சிருந்தோம் தசர். அது வந்து அவங்க மூதாதையருடையது, அவங்க அப்பா போட்டிருந்தார், அவங்க அப்பா போட்டிருந்தார், அவங்க அப்பா போட்டிருந்தார். ரொம்ப ராசியானது, எனக்கு அது வேணும்னு கேட்டுவிட்டான். உடனே மந்திரி சொல்கிறாரு, ரே வேறு ஏதாவது கேளப்பா, இது வந்து அவங்க பரம்பரை சொத்து, அதையும் நீ பிடிக்கிட்டு போயிட்டா அவர் ஆண்டி ஆயிடுவார் அப்படின்னு. அப்போ தசரதன் சொன்னால், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதனால் எனக்கு பிள்ளை பிறக்காமல் போச்சுன்னா அது அதை விட பெரிய சோகம், இந்தாப்பா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரான். அப்போ யாகம் பண்ணும்போது என்ன யார் கேட்டாலும் கொடுக்கணுங்க. நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அமாவாசை விரதம் இருக்கீங்க அல்லது ஏகாதசி விரதம் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் யாராவது ஒரு பிச்சைக்காரன் வந்தான்னா போவோ அப்படின்னு விரட்டக்கூடாது. ஏதோ இருக்கிறத நம்மால் முடிஞ்சிட. இப்போ யாரும் வந்து உங்கள் வீட்டை எழுதி கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல, இல்லை சொத்தில் பாதி எழுதி வைங்கன்னு கேட்க போகிறதில்ல, மிஞ்சி போனால் ஒரு இட்லி ஒரு தோசை கேட்க போகிறான், இருந்தால் கொடுங்க இல்லையா ஒரு 2 ரூபாயை போட்டு நம்ம போடாரு. பிச்சைக்காரனை விரட்டுறதில் நாமெல்லாம் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருக்கிறோம். பிச்சைக்காரனை பார்த்தாலே அடுத்த வீடு பாரு அப்படின்னு ஒரு வாசகம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், இல்லைன்னா இன்னும் சமையல் ஆகலை அப்படின்னு ஒரு வாசகம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை சாப்பாடெலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வாசகம், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று சொல்லி போகணும்னு விரட்டிடுறோம். ஒரு முறை நான் ஒரு நண்பர் வீட்டில் இருந்தபோது ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அப்போது அந்த வீட்டில் ஒரு 12 வயது சிறுவன், அவன் வந்து வாசல்லேருந்து ஓடி போய் இவங்க அம்மாட்ட அம்மா ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்காரு அப்படின்னோடனே, இல்லைன்னு போக சொல்கிறா போட அப்படின்றான். உடனே அவன் போய் ஐயா இல்லைன்னு சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லப்பா அப்படின்னா, திரும்ப வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாருன்னு, ஏய் அனுப்புறியா இல்லையாடா அப்படின்னா, போய் அம்மா அனுப்ப சொன்னாங்க அப்படின்னாங்க, இன்னொரு தடவை போய் கேட்டு வாப்பா, ரொம்ப கஷ்டமாக பசியாக இருக்காருன்னு சொல்லுவாங்கண்ணா. அடுத்த விஷயம் போனோடனே அந்த அம்மா கோவம் வந்துச்சு, டேய் இப்போ நீ போய் அனுப்ப போறியா, இல்லை உன முதுகில் 2 சாத்து சாத்தட்டுமா, இவன் பார்த்தான் இந்த பக்கம் பிச்சைக்காரர் அந்த பக்கம் பெற்ற தாய் 2 பேரும் நம்மளை மத்தளம் போல் வாசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடனே யோசனை பண்ணான். பிச்சைக்காரர்கிட்ட வந்தான், வந்து ஐயா எங்களுக்கே சோறு இல்லையா அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டான். அவன் பார்த்தான், போச்சு போ அப்படின்னு போயிட்டான் கிளீனாக. அந்த நேரத்தில் அவன் கொடுத்த அந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குது பாருங்கள், துவனி, அதில் என்ன அர்த்தம்னா, என் 30 வருஷ சர்வீஸில் இப்படி ஒரு பதிலை நான் கேட்டதே கிடையாது, இப்படி ஒரு பார்ட்டியை நான் பார்த்ததும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டான். இது இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் என் மனசில் பசுமரத்தாணி போல் பதிஞ்சு போச்சு. அது மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற காலத்தில் பிச்சைக்காரன் வந்தானே ஏதோ ஒரு பழசு பட்டு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்புறம் உங்களுக்கு வேதனையான ஒரு உண்மை ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்ககிட்ட யாசகம் கேட்டு அவனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருந்து நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பினீங்கன்னா உங்கள் புண்ணியத்திலேருந்து கொஞ்சத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் புண்ணியத்தில் கொஞ்சம் அவனோட போயிடும். அதையே இழக்கிறீங்க, சும்மா ஒரு 1 ரூபா போடுறதில்ல முடிஞ்சு போகிற ஒரு விஷயத்தை நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குற புண்ணியத்தெல்லாம் அவன் எதுக்கு இது பண்ணணும், அதனால் ஏதாவது முடிஞ்சதை கொடுங்க, ஏதாவது சக்தி கொடுக்கணும். அப்போது அந்த வாமன பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட
பகவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு வந்து நின்னார். அந்த மகாபலி பார்த்தான், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இவ்வளவு அழகான ஒரு பையனை நான் பார்த்ததில்லை. ரொம்ப பால்வடியும் முகம், 12 வயசு தான் இருக்கும், கண் மூக்கெல்லாம் என்ன கடைஞ்செடுத்த மாதிரி இருக்குது, அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம் போல் இருக்கு, அந்த மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. உடனே அவன் கேட்டான், பிராமண பிரம்மச்சாரி குழந்தையே, உன்னுடைய தோற்றத்தை பார்த்தால் எனக்கு நீ எது கேட்டாலும் கொடுக்க வேணும் என்று தோன்றுகிறது. உனக்கு என்ன வேணும், ஒரு கிராமம் வேணுமா, ஒரு ராஜ்யம் வேணுமா, நீ எது கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அந்த வாமன பெருமாள் சொன்னார், நான் அது இதெல்லாம் கேட்குறது இல்லைங்க, நான் ரொம்பவும் மன அடக்கமான ஆள், அதிகமாக ஆசைப்பட்டவனும் கிடையாது, என் உருவத்தை பார்த்தீங்கள சும்மா டரியல், என் காலால் ஒரு 3 காலடி மண் அளந்து கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போய்க்கினே இருப்பேன் அப்படின்னு. அப்போ மகாபலி சொன்னால், உலகமெல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய இந்த மகாபலியிடம் வந்து 3 அடி மண் நீ கேட்பதும் நான் 3 அடி மண் கொடுப்பதும் மிகவும் பரிகாசத்துக்குரிய விஷயம், இது வேண்டாம், வேறு பெருசாக ஏதாவது கேளியா, நீ கேட்குறதும் பெருசாக இருக்கணும், நான் கொடுக்கறதும் பெருசாக இருக்கணும். அப்போ வாமன பெருமாள் சொன்னார், இதை முதல்ல கொடுங்க, உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னா. அப்போ சரி அப்படின்னு சொல்லி கமண்டலத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து கொடுக்க போகிறபோது சுக்கராச்சாரியார் அவனுடைய குரு லேஸ் அவர் இடி அடித்தார், டேய் கிறுக்கு போல சும்மா இரு அவசரப்படாத அப்படின்னு. ஏன் சாமிண்ணா, வந்திருக்கிறவன் யாருன்னு நினச்சேன், ஆள் அழகாக இருக்கான்னு மயங்கிட்டியா, விஷ்ணுவே வந்திருக்காரான்னு, எதுக்கு வந்திருக்கார், உன்னை மொட்டை அடிக்கிறதுக்கு வந்திருக்கார், இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது நான் சொல்லி அனுப்பேன் அப்படின்னா. ஐயோ நான் வாக்கு கொடுத்துருனேன், விஷ்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் சாமி, நீங்கள் வந்து ஓவராக கற்பனை பண்ணுறீங்க, அவர் ரொம்ப நல்லவர், இப்படிலாம் போய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார், யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க, அவருடைய பர்சனாலிட்டி என்ன, அவருடைய பதவி என்ன, இப்படி பிச்சைக்காரனாக வருவார் அவர் எங்கேயாவது, ஏன் உங்கள் மூளை இப்படியெல்லாம் வேலை செய்யுது, கொஞ்சம் மூளையில் போய் உட்காருங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு தண்ணி வார்த்து கொடுத்துட்டான். பாகவதத்தில் இப்படி இருக்குது, வேறு சில புராணங்களில் இந்த சுக்கராச்சாரியார் ஒரு வண்டு ரூபத்தில் மாறி அந்த கமண்டலத்தை போய் அடைத்து கொண்டதாகவும், அப்போ ஒரு குச்சியை வச்சு இந்த குத்தின போது அவர் கண் அவிஞ்சு போனதாகவும் அப்படியெல்லாம் ஒரு கதை உண்டு சொல்லுவாங்க. இதில் பாகவதத்தில் இந்த அளவில் சொல்லியிருக்கு. அப்போ அவர் நீர் ஏற்று தானம் வாங்கின உடனே மறுக்ஷணமே வளர்ந்தார் வளர்ந்தார் வளர்ந்தார், அண்டம் நெடுக வளர்ந்தார். 3 அடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வச்சார் பாருங்கள், அது பிரம்மாவுடைய லோகத்தில் போய் நிற்கிது. அடுத்த ஸ்டெப்பு பாக்கி எல்லா உலோகத்தையும் கவர் பண்ணிடுச்சு. 3வது ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ மகாபலியை பார்த்து, ஐயா நீ 3 அடி மண் கொடுத்த, 2 ஸ்டெப்புலேயே கவரப் ஆகி போச்சு, இன்னும் 1 ஸ்டெப்பு பாக்கி இருக்குது, அதை எங்கே வைக்கிறது, நீ பெருசாக கேட்க சொன்னில்ல, இப்போ சொல்லு அப்படின்னா. பார்த்தான், குருவுடைய பேச்சை மீறினில்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், என் தலையில் வை சாமி அப்படின்னா. அப்போ அவன் தலையில் வச்சு அவனை பாதாள லோகத்துக்கு அமைக்கிட்டு போ, சுதல லோகத்துக்கு போவாயாக அப்படி, நீ சுதல லோகத்திலே அங்கு அரசாழ்வாய் நான் உனக்கு காவல் தெய்வமாக இருப்பேன். இதில் என்ன விஷயம்னா, இந்த மகாபலி பிரகலாதனுடைய பேரனாக இருக்கிறதுனால அவன் பெருமாள் பக்தன். இப்போது கஷ்யபரும் அதித்தியும் பலியிடமிருந்து இழந்த சொர்க்கராஜ்யத்தை பிடுங்கி தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த போது பெருமாள்கிட்ட வந்து, நீங்கள் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை கொன்ன மாதிரி மறுபடியும் ஒரு உக்கரமாக ஒரு அவதாரம் எடுத்து அவனை கொன்னுட்டு இந்த ராஜ்யத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. இதில் என்ன சிக்கல்னா, பெருமாள் வந்து தன் பக்தனை அடிக்க மாட்டார்,
இரணியன் பெருமாள் பக்தன் இல்லை, அதனால் அவனை கிழிச்சார். ராவணனும் பெருமாள் பக்தன் இல்லை, அவனை கொன்னார். இந்த பலிக்கிட்ட ஒரு சிக்கல் என்னென்னா, அவன் இந்த மாதிரி மற்றவங்க ராஜ்யத்தையும் புடுங்கிக்குவான், பூஜரியில் வந்து நாமத்தை போட்டு நாராயணான்னு சொல்லிக்குவான், பெருமாளை கும்பிடுவான். அப்போ அவனை எதில் சேர்ப்பீங்க? எதிரியில் சேர்ப்பீங்களா, ஃப்ரெண்டில் சேர்ப்பீங்களா? அதனால் இப்போ வந்து இவனும் பக்தனாக இருக்கான், இதுக்கு அப்ளிகேஷன் போடுற அவங்களும் நம்ம பக்தர்கள் தான், ரெண்டு பக்கமும் வந்து நம்ம சாதகமாக இருக்க வேண்டியிருக்கு. என்ன செய்கிறதுன்னு பார்த்தான். இதில் சண்டை போட முடியாது, சமகாரம் பண்ண முடியாது, என்னென்னு யோசித்தான். பேசாமல் பிச்சை எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு, பக்தனுக்காக பிச்சை எடுப்போம், பிச்சை எடுத்தான். அதனால தான் வந்து ஒரு பழமொழி ஏற்பட்டது, கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதேன்னு. கள்ளன் யாருடானா கிருஷ்ணன். அவன் வெண்ணை ஏற்றுடுவான், சேலையை ஏற்றுடுவான், அவன் திருடாத பொருள் கிடையாது கிருஷ்ணாவதாரத்தில். அவனை கூட நம்பிடலாம், ஏன்னா அவன் ட்ரேட்மார்க்கே திருடன்னு பேர் வாங்கிட்டான். ஆனால் இவன் இருக்கானே வாமனன், ஒரு நல்லவன் மாதிரி பிராமண பையன் மாதிரி வந்து, நான் வேதம் படிக்கிற பிராமண பையன், எனக்கு உட்காந்து வேதம் படிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு என் காலால் ஒரு 3 அடி மண் கொடுங்கன்னு யாசகம் கேட்டான். யாருமே அவனை பார்த்தா இறக்கப்படுவா, முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், பார்க்க ரொம்ப அப்பாவியாக இருக்கான். அப்படி அவன் நினச்சது தான் தப்பாக போச்சு. கிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா பார்த்த மாத்திரத்தில் இவன் ஒரு குறும்புக்கார பைய, என்ன செய்வானோ சொல்ல முடியாதுன்னு தோணும், பார்த்த உடனே தோணும். இவனை பார்த்தா அந்த மாதிரி தோணலை, அப்படி ஏமாற்றி போட்டான். அதனால் சொல்லுவாங்க, கள்ளனை நம்பலாம், அவன் என்னென்னமோ திருடினா கூட பாண்டவர்களுக்கு சாதகமாக யுத்தத்தை ஜெயிச்சு கொடுத்தான், திரௌபதிக்கு சேலை கொடுத்தான், நல்லதெல்லாம் செஞ்சான். இவன் இருக்கானே பிச்சைக்காரன் மாதிரி வந்து ஒரேடியாக மோட்டி அடிச்சுட்டு போயிட்டான். அதனால் கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதுன்னு சொல்கிறது. இது வந்து வாமன பெருமாளுக்காக ஏற்பட்ட ஒரு பழமொழி. அதை போய் நம்ம ஆளுக இந்த குட்டையாக இருக்கிறவனை பார்த்து சொல்லி தீர்த்துக்குவாங்க, டே கள்ளனை நம்பலாண்டா, உன்ன மாதிரி குள்ளனை நம்பக்கூடாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க நமக்கு அப்படின்னு, அந்த அர்த்தத்தில் அவங்க எழுதி வைக்கலை. அடுத்து இருபத்தி நான்காவது அத்தியாயம், அதாவது இந்த புஸ்தகம் ஸ்கந்தம் 8 24வது அத்தியாயம், மத்ஸ்யாவதாரம் சொல்லப்படுகிறது. பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் சத்தியவர்த்தன் என்ற ஒரு மன்னன். அவன் கிருதமாலா நதியிலே, கிருதமாலான்னா வைகை, அந்த வைகை நதியிலே தண்ணீர் எடுத்து சூரியனுக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்காக அப்படி தண்ணீர் எடுத்தபோது அதில் ஒரு சின்ன மீன் குஞ்சு வந்தது. அதை பார்த்துட்டு, ஐயோ மீன் எதுக்கு கையில் வருதுன்ட்டு கீழே போட்டான். உடனே அந்த மீன் இவனிடம் மனித பாஷையிலே பேசியது, பாண்டிய மன்னா உன்னை தேடி வந்தேன், என்னை விரட்டுக்கிறாயே அப்படின்னு. உடனே மறுபடியும் அந்த மீனை கையில் எடுத்தான், எனக்கு இந்த நதியில் இருக்க இஷ்டமில்லை, என்னை ஒரு சிறு தொட்டியில் விட்டு வளர்ப்பாயாக அப்படின்னு. சரின்னு அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு சின்ன மீன் தொட்டியில் வச்சு வளர்த்தான். பார்த்தா அது ஒரு நாளில் அந்த தொட்டி ரொம்பாத அளவுக்கு பெரிய மீன் ஆயிடுச்சு. மறுநாள் இன்னும் ஒரு பெரிய தொட்டியில், சிமெண்ட் தொட்டியில் வச்சான், செங்கல் கட்டி இது பண்ணான் சுண்ணாமல், அதுவும் கொள்ளாத அளவுக்கு பெருசாகிடுச்சு. அப்புறம் ஒரு குளம் வெட்டி அதில் விட்டான், அதுக்கும் கொள்ளாத அளவு பெருசாகிடுச்சு. பார்த்தான் இது ஒன்றும் சரிப்படாதான்னு கொண்டு போய் சமுத்திரத்தில் விட்டான், ஏன்னா திமிங்கலம் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மூக்கில் முன்பக்கம் ஒரு கொம்பு பெருசாக இருக்கு. அப்போ அந்த மீனை பார்த்து கேட்டான், நீ ஒரு சின்ன மீன் குஞ்சாக வந்தாய், உன் மேலே நான் இறக்கப்பட்டேன், இப்போ பார்த்தா இப்படி ராட்சச வடிவில் நீ உருவெடுத்து கடலில் கடலையே கலக்கிக்கிட்டு இருக்க, நீ யார், என்ன செய்தின்னு ஒன்று. அப்போது அந்த பெரிய மீன் சொன்னதான், இன்னும் சில நாள்களிலே
இந்த கடல் பொங்கி இந்த ஊர் உலகத்தையெல்லாம் அழிக்க போகுது. அதனால் ஒரு பெரிய கப்பல் ஒன்று செய்து அதில் கிடைத்திருக்கிற மூலிகைகள், அப்புறம் மனிதர்கள், மகான்கள், முனிவர்கள் யாரெல்லாம் காப்பாற்றணுமோ அவங்களெல்லாம் காப்பாற்றி அதில் ஏற்றிக்கோ. அந்த சிறு கப்பலை என்னுடைய மூக்கில் கயிறு வச்சு கட்டிடு. இந்த கடல் பொங்குகிற போது அந்த சிறு கப்பல் மூழ்காதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சில நாள்களில் கடல் பொங்கியது, கட்டுக்கிடங்காமல் போனது. அப்போது இந்த பெரிய திமிங்கலமானது மூக்கிலே கட்டப்பட்ட கயிற்றினாலே அந்த கப்பலை இழுத்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், மனிதர்களையெல்லாம் காப்பாற்றியது. அந்த வெள்ளம் வடிந்த பிறகு அந்த மன்னனை பார்த்து, இப்போ மறுபடியும் அவங்களெல்லாம் பூமியில் விட்டு அந்த இனம் பெருகும்படி பண்ண, இதை நம்ம செய்யாமல் இருந்திருந்தால் இவ்வளவு இனமும் அழிஞ்சு போயிருக்கும் என்று சொல்லி அவனுக்கு மத்ஸ்ய புராணம் உபதேசம் பண்ணியது. இதுதான் மத்ஸ்யாவதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடு வந்து 8வது ஸ்கந்தம் முடிவடைகிறது. அடுத்தது 9வது ஸ்கந்தம். இதில் வந்து 3வது அத்தியாயத்தில் சரியாத்தி என்று ஒரு மன்னனுடைய கதை. இந்த மன்னன் நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, இந்த பாகவதம் முதல் நாள் என்ன சொன்னேன், ஆரம்பத்தில் கர்தம பிரஜாபதி சுவயம்புவ மனுன்னு சொல்லி ஆரம்பித்தேன் இல்லையா, அந்த வம்சம்தான் அப்படியே வருது. அந்த வம்சாவளியில் வரக்கூடிய குறிப்பிடத்தக்க சில மன்னர்களுடைய வரலாறு அப்பப்போ சொல்லி வர. இப்போது சரியாத்தி என்ற மன்னன், அவனுக்கு சுகன்யா என்று ஒரு மகள். இந்த சரியாத்தி மன்னன் மந்திரி பிரதானிகளோடு காட்டுக்கு வேட்டைக்கு போனான். காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான்னு உடனே அவனுடைய மகள் சுகன்யா, நானும் கூட வர்றேன்ப்பா, வேடிக்கை பார்க்குறேன், காட்டில் மான்கள்லாம் இருக்கும், நான் பார்க்கலாம், மயில் பார்க்கலான்னு பிடிவாதம் பிடிச்சி அவங்க கூட வந்தாள். வந்த உடனே இவன் வந்து காட்டில் போய் ஒரு டென்ட் அடித்து அதில் தங்கி அவ்வப்பொழுது போய் வேட்டையாடுவான். நீ ரொம்ப தூரம் போயிடாதம்மா, எங்கேயும் சிங்கம் புலிலாம் வரக்கூடிய காடு என்று சொன்னேன். இல்லைப்பா, நான் இங்கே தான் போகிறேன், இங்கே இதுக்குள்ள தான் இருப்பேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த சுகன்யா என்ற பெண் நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு பாம்பு புற்றை பார்த்தாள். அந்த பாம்பு புற்றை பார்த்த உடனே, என்ன இவ்வளவு பெருசாக ஒரு பாம்பு புற்று கட்டியிருக்கு அப்படின்னு லேசாக அதில் விரலை வச்சு ஒரு குழி பறித்தா. குழி பறித்தா உள்ளுக்குள்ளே ரெண்டு பளிங்கு கல் மாதிரி என்னமோ தெரிஞ்சது. என்னடா பாம்பு புற்று அதுக்குள்ளே பளிங்கு மாதிரி என்னமோ தெரியுது அப்படின்னு, அதை என்னென்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சி எடுத்து நறுக்குன்னு குத்துனா. குத்தின உடனே அந்த குச்சி உள்ளே போயிடுச்சு அதுக்குள்ளே, அதிலிருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சது. என்னென்னா உள்ளே ஒரு முனிவர் உட்காந்து தவம் செய்துக்கிட்டு இருக்கார், அவர் கண்ணில் குத்திவிட்டாவே. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பொழுதில் அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, தவம் செய்கிற முனிவருடைய கண்ணை குத்திவிட்டேன் அப்படின்னு வேகமாக ஓடி போய் அவங்க அப்பாட்ட, அப்பாப்பா இப்படி நடந்து போச்சு, இப்போ அவர் வந்து சாபம் போட போகிறாரு, நம்ம எல்லோரும் தொலைஞ்சோம் அப்படின்னா. உன்னையெல்லாம் யாருமா வேட்டைக்கு வர சொன்னான், வேட்டையாடுறது எங்கள் வேலை, நீ எதுக்கு வாரே வாரேன்னு வந்த, வந்து சும்மா இருந்தியா, இப்போ வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன் நீ அப்படின்னு வேகமாக வந்தான். வந்தால் இது கம்புனால் குத்துனதுனால அந்த முனிவர் தவம் கலைந்து எழுந்தார் பாம்பு புற்று விட்டு. இவன் பார்த்தான், அவருடைய தாடியை பார்த்தா பல நூறு வருஷம் தவம் பண்ண மனுஷன் போல் இருக்கு, அவ்வளோ நீளமாக இருக்கு. இவர் ஒரு சாபம் போட்டால் நம்ம வம்சமே விளங்காது அப்படின்னு திடால்னு காலில் விழுந்தான். சாமி, என் பொண்ணு பண்ண தப்பை மன்னிக்கணும், தெரியாமல் பண்ணிடா, என் பொண்ணை உங்களுக்கு கன்னிக்காதானமாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க, நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்ட்டான் அவருடைய சாபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு.
அவர் பார்த்தார், இது என்னடா இந்த வயசில் நமக்கு கல்யாணம், அவள் 18 வயசு பொண்ணு. பார்த்தாரு, சரி சரி பொண்ணை விட்டுட்டு போ, ஊருக்கு போனார். மூணாவது அம்மா, நீ அவருக்கு தொண்டு செய்ய, அவர் ஆசிரமத்தில் இருந்தவருக்கு சேவை செய்ய, நான் அவருக்கு கட்டி கொடுத்துட்டேன், நான் போயிட்டு வரேன், கிளம்பிட்டேன். ஐயோ அப்பா, என்னை விட்டுட்டு போறியாப்பா, இந்த தாடிக்காரன்ட்ட நான் அந்த இவ்வளோ பெரிய கிழவனை கல்யாணம் பண்ணி நான் என்னென்ன வாழ்க்கை நடத்த போகிறேன்னு, எல்லாம் நீயே தேடிக்கிட்டது தான், நான் என்ன செய்யறது அப்படின்னு போயிட்டான். இவன் என்ன பண்ணுவா, அவருடைய ஆசிரமம் பக்கத்தில் இருக்கும் குடிசை, அதை டெய்லி கூட்டி பெருக்கி தண்ணி மொண்டு வைப்பா. இவர் அப்பப்போ எந்திரிச்சு வந்து ஸ்நானத்துக்கு வருவார், அப்போ உதவி செய்வார். இப்படி இருக்கிற போது அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு பேர், 33 கோடி தேவர்களில் அஸ்வினி தேவர்கள் வந்து மற்ற தேவர்களுக்கு டாக்டர்ஸ், மெடிக்கல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்க பூமிக்கு வந்தாங்க. வந்தவுடனே இவர் பார்த்தார், அந்த அஸ்வினி தேவர்களை கூப்பிட்டு, அப்பா கொஞ்சம் வாங்க, ஒரு வயசு பொண்ணை எந்த அளவில் கட்டிட்டு போயிட்டான் ஒரு ராஜா, இவளை வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும், அதனால் நான் நல்ல இளைஞனாக மாறுபடி பண்ணுங்கள், நீங்கள் தேவலோக டாக்டர் தானே, உங்கள்கிட்ட அந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்குமில்ல அப்படின்னு. ஒன்று பாகவதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு சித்தர்கள் குளம் ஒன்றிலே அவரை மூழ்கி இழச் சொன்னார்கள், அவர் இளைஞரானார்னு சொல்லியிருக்கு. வேறு புராணங்களில் எப்படி போட்டிருக்குன்னா, அவர்கள் நெல்லிக்காய் வைத்து ஒரு லேகியம் செய்து அதை சாப்பிடுங்கள் என்று கொடுத்தார்கள், அவர் இளமையடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சவனர் சாப்பிட்டதுனாலே அந்த லேகியத்துக்கு சவன பிராஸ் என்று பெயராயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வருஷம் இருக்குது. அப்போது அந்த அஸ்வினி தேவர்கள், இந்த 18 வயசில் உங்களை இளைஞராக்கணுமே, எங்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், தேவலோகத்தில் தேவர்கள்லாம் உங்கள் ரெண்டு பேரை தள்ளி வச்சுருக்காங்க, அதாவது பூமியிலே யாராவது யாகம் பண்ணினாங்கன்னா தேவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவிர்வாகம் கொடுக்கணும், அப்படி அவிர்வாகம் கொடுக்கும்போது அஸ்வினி தேவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க மருத்துவ தொழில் பார்க்குறாங்க. மருத்துவ தொழில் என்பது நோயாளியை தொட்டு சீழ் மலம் அழுக்கு ரத்தம் இவற்றோடு பழகுவதாகினாலே அது ஒரு அனாச்சாரமான தொழில் என்று அவர்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இன்றிலிருந்து உங்களுக்கும் அவிர்வாகம் கிடைக்கட்டும் என்று நான் தேவலோக சட்டத்தை மாற்றுகிறேன் அப்படின்னு மாற்றினேன். அப்போ மற்ற சாஸ்திரங்களில் எப்படி இருக்குன்னா, உடனே தேவேந்திரன் அங்கேருந்து இறங்கி வந்து, ஓய் சவணரே, யாரை கேட்டு நீ தேவலோக சட்டமெல்லாம் மாற்றுகிறீர், இந்த 18 வயசில் வயசு பொண்ணு உங்களோட வாழணுங்கிற ஆசையில் உங்களுக்கு லேகியம் தேடுது, அதுக்கு நீர் வந்து இந்த மாதிரி எங்கள் சட்டத்தையே மாற்றி அவர்களுக்கும் ஆவிர்வாகம் வரணும்னு பண்ணுறீரா, அதை வாபஸ் வாங்கும் ஐயா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் முடியாது, நான் சொன்னது சொன்னது தான், உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி வஜ்ராயுதத்தை ஓங்கினான் செவனரை அடிக்கிறதுக்கு. அப்போ செவனர் வந்து தூக்கின கை தூக்கினபடியே நிற்கட்டும் அப்படின்ட்டார். அவ்வளோதான், இந்திரனுடைய கை அசைக்க முடியல அப்படின்னு நின்றான். எவ்வளோ நாள் தான் அப்படியே இருப்பான், ஒரு நாள் நிற்பான், ரெண்டு நாள் நிற்பான், அப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான். சாமி நீங்கள் சொன்னபடியே ஆகிட்டு போகுது, ஆவிர்வாகம் இவங்களுக்கும் கிடச்சிட்டு போகுது, என்னை மறுபடி முழுசாக்கி தேவலோகத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினான். உடனே அவர் வந்து அவனை மன்னித்தார் அப்படின்னு ஒரு கதை. அப்புறம் அடுத்த கதை என்னென்னா, அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான், நாபாகனுடைய மகன். அவன் பரம வைஷ்ணவன், பரம பாகவதன். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட மாட்டான், நெரிச்சல விரதம் இருப்பான். ஏகாதசி மகிமை அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறேன். பாண்டிச்சேரியில் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுக்க நல்ல பெரிய கூட்டம், 100 கணக்கான பேர் உட்காந்து கேட்பாங்க, ராத்திரி பூரா பேசுவேன்.
அப்போ ஏகாதசி கதைகள்னு ஒரு தலை போட்டு பேசுனேன், அது வந்து யூடியூப்பாக கிடைக்கும். ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை என்ன, ஏகாதசி எனக்கு ஏன் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொல்லியிருக்கேன். இந்த அம்பரீஷன் ஏகாதசி விரதத்தை விடாமல் கடைப்பிடித்து வந்தான். தசம்னா பத்து, ஏகாதசம்னா பத்து மேலே ஒன்று பதினொன்றுன்னு அர்த்தம். அமாவாசை தாண்டி பதினோராவது நாள், பௌர்ணமி தாண்டி பதினோராவது நாள் ஏகாதசி. அன்றைக்கி சாப்பிடாமல் இருந்தால் பாபபுருஷன் அண்டமாட்டான். சாப்பிட்டா உணவுப் பொருளில் பாபபுருஷன் இருந்து உங்கள் புண்ணியத்தை குறைப்பான்னு சொல்லியிருக்கு. அதனால் அம்பரீஷன் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறான். அந்த ஏகாதசி விரதம் வந்து துவாதசி என்ற மறுநாள் தீதி அன்றைக்கி முடியுது. அப்போ வந்து ஒரு கை தீர்த்தம் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்கணும். அந்த நேரம் பார்த்து துர்வாசர் அவனுடைய அரண்மனைக்கு விருந்தாளியாக வர்றார். அப்போ அது அம்பரீஷன் என்ன சொல்கிறான், இன்றைக்கி ஏகாதசி விரதம் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துவாதசி வந்துடும், அப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ற. இவர் குளிக்க போனவர் குளிச்சுட்டு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது பாட்டுக்கு நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே அம்பரீஷனுக்கு என்ன பிரச்சனைனா, ஏகாதசி முடிஞ்ச உடனே ஒரு உள்ளங்கை தீர்த்தம் சாப்பிட்டு அந்த விரதத்தை முறிக்கணும். அவர் வரலையே, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். சரி, வெறும் தீர்த்தம் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்தார். நான் வர்றதுக்கு முன்னாலே என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். சும்மா கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டேன் சாமி, நான் அதுவும் உணவு தான்டா, என்னை விட்டுட்டு நீ சாப்பிட்ட, அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய அவமரியாதை நீ பண்ணிட்டேன், ராஜாங்கிற கொழுப்பு அதானே அப்படின்னு. ஐயோ என்ன சாமி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் இப்போ அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உன் சாப்பாடு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன்ன மாதிரி ஆளுக என்னை அவமானப்படுத்தும் போது இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும், எனக்கு ஒன்றும் தலைவிதி இல்லை என்று சொல்லி தன் தலையிலிருந்து இரண்டு ரோமங்களை உதிர்த்து கீழே போட்டார். அந்த ரெண்டு பேயாக மாறிச்சு. அந்த பேய்களை பார்த்து இவனை அடித்து கொல்லுங்கள் அப்படின்னார். உடனே அந்த பேய் வந்து இவளை அடிக்க வரும்போது அம்பரீஷன், பெருமாளையும் நான் என்ன செய்வேன், நான் இவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல, இவர் அனாவசியமாக கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி என்னை கொல்ல வர்றாரு அப்படின்னோடனே, பெருமாளுடைய சுதர்சன சக்கரம் வந்துருச்சு, வந்து இந்த ரெண்டு பேய்களையும் அடித்து போட்டு கொன்னுட்டு இந்த அம்பரீஷனை கொல்றதுக்கு விரட்டுச்சு. சாரி, அம்பரீஷன் இல்லை, துர்வாசனை கொல்றதுக்கு விரட்டுச்சு. அப்போ துர்வாசர் என்ன பண்ணார், தன்னுடைய தவ வலிமையை காட்டுறதுக்கு ஒரு மந்திரம் போட்டு அந்த சக்கரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓம் ஹரீம் சுவாகா அப்படின்னாரு. அது ஒன்று நிற்கிற மாதிரி தெரியல, இவர் மந்திரத்துக்கெல்லாம் அது நிற்காது. சாக்சாத் பெருமாளுடைய கையில் இருக்கிற சக்கரம், இவர் ஒரு சாமானியமான மனுஷன், அது தொடர்ந்து இவரை விரட்டியது. இனிமேல் இந்த அரண்மனையில் இருக்கிற ஆபத்துன்னு ஓடினார். இவர் எங்கே ஓடினாலும் துரத்திக்கிட்டே வந்துச்சு. இந்திரலோகத்துக்கு போனார், கைலாசத்துக்கு போனார், வைகுண்டத்துக்கு போனார். பெருமாள்கிட்ட வந்து, ஓய் உம்ம சக்கரம் வந்து என்னை விரட்டுதியா, அதை கொஞ்சம் வாபஸ் வாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது அப்படின்னாரு, காலில் விழுந்தார். அப்போது பெருமாள் சொன்னார், இது எனக்கு நீ ரவச்சாரம் பண்ணியிருந்தால் நான் இதை தள்ளுபடி பண்ணிடலாம், என் பக்தனுக்கு நீ ரவச்சாரம் பண்ணியிருக்கீர், அதனால் என் பக்தனாகிய அம்பரீஷன்ட்ட போய் நீர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளும், அப்போ நீ தப்பிக்கலாமா அப்படின்னா. உடனே அவர் அங்கேருந்து ஓடி வந்து அம்பரீஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் அந்த சக்கரம் அவரை விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் துர்வாசர் வந்து தவசீலர், நெடுங்காலம் தவம் செய்து யோக மகிமையிலே பெரிய ரிஷியாக இருக்கிறவர். அம்பரீஷன் சாதாரண ராஜா தான், ஆனால் அவனுடைய விஷ்ணு பக்தி அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தது, தர்மம் அவன் பக்கம் இருந்தது, நியாயம் அவன் பக்கம் இருந்தது, துர்வாசர் பக்கம் அநியாயம் இருந்தது, அதனாலே அவர் தோற்று போனார். இந்த கதை அடுத்து சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்த கதை என்னென்னா, இந்த பாகவதம் முழுக்க கதை தாங்க. பாகவதம்னு சொன்னாலே பல பேர் அது என்னமோ ஒரு டஃப்பான கணக்கு மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹைஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் மாணவர்களுக்கு பிடிக்காத வாத்தியார் யாருன்னா கணக்கு வாத்தியார் தான். அவர் என்ன சொன்னாலும் நம்ம மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. அவர் மட்டும் கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டுடுறாரு, நம்ம போடலைன்னா அடிக்கிறாரு அப்படின்னு கணக்கு வாத்தியார் யாருக்குமே பிடிக்காது. அது மாதிரி இந்த பாகவதத்தை ஏதோ ஒரு புரிந்து கொள்ள கஷ்டமான ஒரு சாஸ்திரம் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, நிறைய கதைகள் சொல்லப்பட்டு அதன் மூலம் நீதிகள் விளக்கப்படுகின்றன. அடுத்து யுவனாஸ்வன் கதை. யுவனாஸ்வன் என்று ஒரு ராஜா, அவனுக்கு 100 மனைவிகள் இருந்தும் குழந்தை இல்லை. அதனாலே காட்டுக்கு போய் முனிவர்கள் காலில் போய் விழுந்தான். முனிவர்கள் சொன்னார்கள், சரி உன் ஜாதகப்படி உனக்கு புத்திரபாகியம் இல்லையே, அதனால் உனக்கு புத்திரபாகியம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு யாகம் நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு யாகசாலை அமைத்து அந்த யாகத்தை பல நாள் நடத்தினார்கள். அது முடிகிற வரைக்கும் அந்த ராஜா அங்கே இருக்கணும், அரண்மனைக்கு போகக்கூடாது. அந்த யாகம் முடிந்து விட்டது. நாளைக்கு வந்து யாக பூர்த்தியாகி அவபிரத ஸ்நானம் பண்ண வேண்டிய நாள். அப்படி இருக்கிற போது அதுக்கு முந்தின நாள் இரவு தூங்கி கொண்டிருந்த யுவனாஸ்வனுக்கு தாகம் எடுத்தது. அவன் வந்து தண்ணீரை தேடி வந்தான். அந்த காலத்தில் மீன் விளக்கெல்லாம் இல்லை, இருட்டு. அப்படியே வரும்போது ஒவ்வொரு நாளும் அந்த யாகம் பண்ணும்போது இவனுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று எண்ணி இவர்கள் மந்திரம் சொல்லி உரு ஏற்றி வைத்திருந்த அந்த தீர்த்த செம்பு இருக்கு இல்லையா, அதில் நிறையா தண்ணி இருக்கும், அதை அப்படியே இருட்டில் தடவி அதில் தண்ணீர் விடான் எடுத்து குடிச்சு விட்டான். இப்போது அதை வந்து நாளைக்கு இவர்கள் இந்த மன்னனிடம் கொடுத்து உன் மனைவிக்கு கொடு, அவள் இதை குடித்தால் அவளுக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்ல போகிறார்கள். அதை எடுத்து இன்றைக்கி இவன் குடிச்சு விட்டான். குடிச்சிட்டு மறுநாள் காலையில் இந்த முனிவர்கள் வந்தவுடனே எங்கே அந்த பூர்ணகுணம் தீர்த்த செம்பை காணாம் அப்படின்னோடனே, நேற்று ராத்திரி என்ன குடிச்சிட்டேன் அப்படின்னா, அட பாவி மனுஷா, அது குழந்தை உண்டு பண்ணக்கூடிய தீர்த்தம்டா, அதை போய் நீ ஆம்பளை குடிச்சிருக்க அப்படின்னோடனே, அப்படியா செய்தி, நேற்று ராத்திரி நான் குடித்ததுலேருந்து வயிறு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, என்னடானா அங்கே ஒரு குழந்தை உண்டாகி போச்சு அவனுக்கு. குழந்தை உண்டாகி 9 மாதம் ஆன உடனே அவனுடைய விலாபுரத்தை கிழித்து கொண்டு அந்த குழந்தை பிறந்தது. அப்போ அந்த முனிவர்கள்லாம் அந்த மகாராஜா மேலே உள்ள இரக்கத்தினாலே அந்த உடல் மறுபடி சீராகும்படி பண்ணினார்கள். அவன் சாகவில்லை. இப்போது இந்த குழந்தை அவனுடைய ராணிகளிலே ஒருத்திக்கு பிறந்திருந்தா, யாருக்கு அந்த குழந்தை பிறந்துச்சோ அவளுக்கு தாய்ப்பால் சுரக்கும், அந்த பால் கொடுக்கலாம். இப்போ ஆணுக்கு பிறந்திருக்கு, தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த முனிவர்கள்லாம் தேவலோகத்தை பார்த்து, தேவர்களே நாங்கள் பண்ண யாகம் யார் பண்ண பாவமோ இப்படி ஆகிப்போச்சு, இதுக்கு இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பான்னோடனே தேவேந்திரன் இறங்கி வந்து தன்னுடைய கை கட்டை விரலை அந்த குழந்தையின் வாயிலே வைத்து மாந்தாத்தா அப்படின்னு சொன்னோம். மாந்தாத்தானா என் பாலை பருகுவாயாக அப்படின்னு. அந்த விரலை அந்த குழந்தை சப்பிச்சு அவனுடைய தெய்வீக மகிமையினாலே அந்த விரல் வழியாக பால் வந்தது. அந்த பால் அந்த குழந்தைக்கு அது வளர்ந்து ஆளாகிற வரை போதுமான உணவாக இருந்தது. அப்புறம் அந்த குழந்தைக்கு மாந்தாத்தானே பேராகிப்போச்சு. இந்திரன் மாந்தாத்தான்னு சொன்னதுனால அந்த குழந்தைக்கு மாந்தாத்தான் பேராகிப்போச்சு. அவன் பின்னாலே பெரிய அரசனானான், பல சாதனைகள் செய்தான்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நான் நேற்றே உங்களுக்கு சொன்ன கதை, இந்த சகரன் என்ற ராஜாவுடைய புத்திரர்கள் அஸ்வமேதையாக குதிரையை தேடி கபில முனிவரிடம் போய் சாபம் வாங்கினார்கள், அவர்கள் பொசுங்கி போனார்கள், ஆகாச கங்கையை அவன் கொண்டு வந்தான் பகீரதன் என்று சொன்ன கதை அதில் இருக்க எடுத்தாப்புல. அதுக்கு அடுத்த கதை என்ன அப்படின்னா, ஜமதக்கினின்னு ஒரு முனிவர், இவர் வந்து பரசுராமருடைய அப்பா.
இந்த ஜமதகினி முனிவர் அவருடைய மனைவி ரேணுகா என்று ஒரு தேவி. அந்த ரேணுகா தேவி எவ்வளவு தூரம் கற்புடைய பெண்ணாக இருந்தாள் என்றால், கையில் குடம் இல்லாமல் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போவாளாம், அங்கே போய் பச்சை மண்ணை எடுத்து குடம் படிப்பாளாம், அதில் தண்ணி முன்ட்டு வருவாளாம், அது தண்ணி நிற்குமா, அப்படிப்பட்ட மகிமையுடையவள்னு ஐதீகங்களில் செவிவழி கதைகள் சொல்கிறாங்க. ஒரு நாள் இவள் நீர் கொண்டு வர போனபோது, ஆற்றுக்கு போனபோது, சித்திரரதன் என்ற ஒரு கந்தர்வன் அங்கே நீர் விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளுக்கு அதனால் வரை ஜமதக்கினி என்ற அந்த ஒரு கணவன் அவ ஒருத்தனை தான் பார்த்துருக்கா ஆண்மகன் என்று. இந்த கந்தர்வன் மாதிரி அழகான மாப்பிள்ளை இது வரைக்கும் பார்த்ததில்லை. தாடியும் மீசையுமாக இருக்கிற ஒரு ஆம்பளையே பார்த்தவளுக்கு இவ்வளவு அலங்காரமாக அழகாக இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோடனே கொஞ்சம் நேரம் அவனை வேடிக்கை பார்க்கணுன்னு தோணிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாள். இதில் என்னாச்சுன்னா, தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு லேட்டாகி போச்சு. அங்கே ஜமதக்கினி முனிவர் என்ன வழக்கமாக போனவர் நேரம் வந்திருப்பாளே காணாமல் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஞான திருஷ்டியில் விஷயம் தெரிஞ்சு போச்சு. எவனோ ஒரு ஆம்பளையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவள் வந்த உடனே ஏண்டி என்ன பண்ண, தாமதத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னோடனே அவள் என்னமோ பத்து பத்துனு உளற. உடனே தன்னுடைய ஆண் மக்களை கூப்பிட்டு ஒவ்வொரு பையனை, டே உங்கள் அம்மாவை வெட்டி கொள்ளுங்கடா, அவள் இனிமேல் இங்கே இருக்க லாயக்கில்லை அப்படின்னா, ஒவ்வொரு பையனும் முடியாது முடியாதுன்ட்டான். அந்த நேரத்தில் வெளியே போயிருந்தார் பரசுராமர். அவர் வந்தார், வந்து டே பரசுராம அங்கே ஓட உங்கள் அம்மாவை வெட்டி கொள்றா அப்படின்னார் ஜம்மதக்கினி. உடனே எடுத்தான் கூடாதுலேயே ஓங்கி ஒரு கூடு போட்டான் அவங்க அம்மா விட்டு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சு ஜம்மதக்கினிக்கு, நீ தாண்டா உத்தம புத்திரன், உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லு அப்படின்னா. அவர் வந்து அந்த ரேணுகையை கொல்லை சொன்னபோது, என் ஆணையை மறுத்த உன் சகோதரர்களையும் கொன்று விடுன்னு சொல்லியிருந்தார். அவன்களையும் கொண்டுட்டான் பரசுராமன். இப்போ அவன் கேட்டான், என்னால் கொல்லப்பட்ட என் தாயாகிய இந்த ரேணுகையும் என் சகோதரர்களும் மறுபடி உயிருக்கு வர வேண்டும் அப்படின்னா. உடனே அவர் தன்னுடைய தவ வலிமையினாலே அவர்களை உயிருக்கு கொண்டு வந்தார். அவ்வளோ பெரிய மகிமையுடையவர். அந்த ஆசிரமத்திலே ஒரு தெய்வீக பசு ஒன்று இருந்தது. அந்த பசு மீது அர்ஜுனன் என்ற ஒரு மன்னனுக்கு ஆசை வந்தது. அவன் பேர் கார்த்தவீரிய அர்ஜுனன்னு சொல்லுவான். அந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு நாள் ஜமதக்கினி முனி பேர் ஆசிரமத்தில் இல்லாத போது, பரசுராமனும் இல்லாத போது அந்த பசுவை தேடிட்டு போயிட்டான். பரசுராமன் வெளியே போனவர் வந்து பார்த்தவர் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நேராக போனவர் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரே போடு போட்டார், அவன் செத்து போயிட்டான். உடனே அவனுடைய பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான பேர் அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இவருடைய பரசு வந்து, பரசுனா கோடாலி, கோடாலி ஒரு சிவபெருமான வாங்கியிருக்கிறார், அதுக்கு பயந்துட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போ இவன் திரும்பி வந்தான். அப்பா வந்து இந்த மாதிரி பசுவை தேடினவனை நான் கொன்று விட்டேன் அப்படின்னா. ஒரு நாள் பரசுராமன் வெளியே காட்டுக்கு பூ பறிக்க போயிருந்தபோது, கார்த்தவீரியார்ஜுனுடைய மகன்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜமதக்கினி முனிவரை உடம்பில் பல இடத்துல வெட்டி கொண்டுட்டாங்க. எங்கள் அப்பாவை உன் மகன் கொன்னான், நீ சாவிடா அப்படின்னு இவங்க கொண்டுட்டாங்க. வெளியே போன பரசுராமர் வந்தார். அவங்க அப்பா உடம்பில் 21 காயம் இருந்ததை பார்த்தார். அவர் இறந்து கிடக்கிறார். இவருக்கு கோபம் தாங்கலை. இந்த சத்திரியர்கள் ராஜாக்கள் வந்து எவ்வளவு ஆணவக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி 21 வெட்டுக்காயம் ஏற்படுத்தினார்கள், எனவே 21 தலைமுறை சத்திரியர்களை நான் கொல்லுவேன் என்று சொல்லி இந்தியாவில் இருந்த துஷ்ட ராஜாக்கள் 21 தலைமுறைக்கு எல்லாரையும் வெட்டி அவர்கள் இரத்தத்தை 5 பெரிய மடுக்களிலே நிரப்பி, அதுக்கு சமந்த பஞ்சகம்னு பேர், அங்கே தான் குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தது.
அவங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்தாராம் ரத்தத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிமை உள்ளவராக அவர் இருந்தார். அவரால் கொல்லப்பட்ட அந்த 21 தலைமுறையினரும் துஷ்ட மன்னர்கள், நல்ல மன்னர்கள் அவர் கொல்லலை. அந்த மன்னர்களையெல்லாம் அவர் கொன்ற பிறகு, அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவருக்கு கிடைத்த அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவர் வச்சு ஆள விரும்பலை. அவருக்கு ஆட்சியில் நாட்டம் இல்லை. அதனால் அதை பூரா கசிப்பருக்கு தானம் கொடுத்துட்டு நான் எங்கேயாவது தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு போனால், ஏறக்குறைய இந்தியா முழுக்க இருந்த ராஜாக்களை கொண்டு அந்த நாட்டையெல்லாம் இவர் சம்பாதிச்சார். அதை பூரா இப்போ முனிவருக்கு தானம் கொடுத்த உடனே இவர் எங்கே உட்காந்து தவம் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ அவர் என்ன பண்ணாரோ, இப்போ நம்ம இந்தியாவில் கேரளான்னு பார்க்குறோம் இல்லையா, இந்த கேரளா அப்போ இல்லை, கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த பக்கம் கடல் அப்படி தான் இருந்தது. அப்போ இந்த தமிழ்நாடு பார்டரில் இருந்து தன்னுடைய கோடாலியை கடலில் வீசி எறிஞ்சார். அது போய் விழுந்த இடம் வரைக்கும் நிலமாக மாறியது. அந்த நிலத்தில் உட்காந்து தவம் பண்ணினார். அதனால் கேரளாவுக்கு பரசுபூமின்னு பேர். இந்தியாவில் வந்து பரசுராமருக்கு கோவில் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளா தான். கேரளாவுக்கு போனீங்கன்னா பரசுராமருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இந்த பரசுராமர் கோபத்துக்கு பெயர் பெற்றவர். எடுத்ததுக்கெல்லாம் கோடாலியை தூக்குவார், வெட்டுவார். அதனால் கேரளாக்காரங்களுக்கு ரொம்ப கோபம் வரும்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவர்கள் கூட பரசுராமரை அதிகமாக உபாசனை பண்ணக்கூடாது, உங்களுக்கும் கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய 10 அவதாரங்களில் பரசுராமரும் வேண்டாம், பலராமரும் வேண்டாம், பலராமருக்கு மதுபானத்தில் ரொம்ப நாட்டம், அந்த குணம் உங்களுக்கு வரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதன் பிறகு அடுத்து ஒரு கதை சொல்கிறார், யயாதி என்ற ஒரு மன்னனுடைய கதை. இந்த யயாதி என்ற மன்னன் சுக்கராச்சாரியருடைய மகளாகிய தேவயானி என்ற பெண்ணையும், ஒரு அசுரராஜனுடைய மகளாகிய சர்மிஷ்டை என்ற பெண்ணையும் கல்யாணம் பண்ணியிருந்தான். அப்போது சுக்கராச்சாரியாருடைய மகளாகிய தேவயானியை அவர் அதிகமாக நேசிக்காமல் புறக்கணித்ததுனாலே அவள் போய் அப்பாவாகிய சுக்கராச்சாரியரை சொல்ல, அவர் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வார்ன் பண்ணார், என் பொண்ணை புறக்கணிக்காதே அப்படின்னு. சரி சரின்னு சொல்லிவிட்டு அவள் பக்கம் திரும்பி பார்க்காம இருந்தான். மறுபடி வந்து அழுதா. உடனே சுக்கராச்சாரியரை பார்த்தார், இது சரிப்படாதுன்ட்டு நீ இன்றே குடுகுடு கிழவனாவாயாக அப்படின்னு சாபத்தை போட்டார். உடனே அவன் கிழவனாயிட்டான். கிழவனான உடனே யயாதி மாமனார் காலில் விழுந்து, சாமி இப்படி ஒரேடியாக என்னை யூஸ்லெஸ் ஆக்கி விட்டீங்களே, இனிமே எனக்கு மறுபடி ஏதாவது இளமை கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அழுகவே அவர் சொன்னாராம், கொடுத்த சாபத்தை வாங்க முடியாது, வேணால் ஒன்று செய்யலாம், இந்த ஓல்டு ஏஜை யாருக்காவது கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பழைய குக்கரை கொடுத்து புது குக்கர் வாங்குங்கள் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போடலாம் இல்லையா. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சம்மதிச்சார்னா உன்னுடைய முதுமையை அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய இளமையை நீ வாங்கிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதுக்கப்புறம் திருப்பி அவன் இளமையை அவனுக்கு கொடுத்துடணும், நீ கிழவன் ஆகிடுவே, அப்படி வேணால் மாடிஃபை பண்ணுறேன்னு அப்படி பண்ணார். உடனே அவன் நேராக வீட்டுக்கு வந்தார். தன்னுடைய மகன் எது இருந்தான், அவன்கிட்ட எதுக்கிட்டே உன் இளமையை கூடுறா, என் முதுமையை நீ வாங்கிக்க, இப்படி கிழவனாக செவிச்சு விட்டார் என் மாமனார் இருந்தவொடனே. அவன் சொல்கிறான், அப்பா எனக்கே கல்யாண வயசு, நீ எனக்கு நீ கல்யாணம் பண்ணி பார்க்குறத விட்டுவிட்டு என்னை கிழவனாக்கி நீ இளைஞனாக்கி ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீ, இது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்து, இந்த மாதிரி என்னை பரிகாசம் பண்ணினதுனாலே நீயும் உன் வம்சத்தாரும் சிம்மாசனத்துக்கு அருகதை உள்ளவர்கள் ஆக மாட்டார்கள், என் ராஜ்யத்தில் உனக்கும் உன் வம்சத்தாருக்கும் பங்கு இல்லை அப்படின்னு ஒரு சாபம் போட்டார். அந்த யது மன்னனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தான் யாதவர்கள். கிருஷ்ணன் அந்த வம்சத்தில் தான் பிறந்தான். அதனால் யாதவர்களுக்கு அரசுரிமை இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் அவங்க மற்ற தொழிலுக்கு வந்துட்டாங்க. இந்த மாடு மேய்க்கிறது,
பால் கறக்கிறது, பால் வியாபாரம் பண்ணுறதுலாம் அவங்க வந்த காரணமே இதுதான். கிருஷ்ணன் அந்த தொழில் தான் பார்த்தான், மாடு மேய்க்கிற வேலை தான் பார்த்தான். அப்போ இன்னொருடைய மகன் இருந்தான், பூருன்னு ஒருத்தன். அவனை பார்த்து அவங்ககிட்ட இதே அப்ளிகேஷனை போட்டார், டேய் உன் இளமையை கொடு, என் முதுமையை வாங்கிக்கேன்னு. அவன் சரின்ட்டான். உடனே உனக்கும் உன் பரம்பரைக்கும் ராஜ்யம் உண்டு அப்படின்னு இளமையை அனுபவித்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஞானம் வந்தது. என்ன ஞானம் வந்ததுன்னா, இந்த இளமை இன்பங்கள் அனுபவித்து அனுபவித்து ஒரு நாள் திகட்டி போயிடும்னு நினச்சேன். ஆனால் இது என்னடான்னா, நீங்கள் நெருப்பில் எண்ணெயை ஊற்ற ஊற்ற இன்னும் தான் பற்றிக்கிட்டு எரியும் இல்லையா, அது மாதிரி இந்த ஆசை அதிகமாகிட்டே போகுது போகிறது தவிர இது குறையிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு நாள் ஒரு வைராக்கியம் வந்து, இனிமேல் எனக்கு அவளும் வேணாம் இவளும் வேணாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு தவம் செய்ய போனான் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாங்க, இந்த யயாதியினுடைய கதையை. அதுக்கப்புறம் வந்து துஷ்யந்தன் சகுந்தலை கதை. துஷ்யந்தன் என்பவன் கண்வ மகரிஷி எடுத்து வளர்த்த சகுந்தலை என்ற பெண்ணை காட்டிலே பார்த்து அவளோடு சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தை பிறந்தது, அவனுக்கு பேர் பரதன். இவன் வந்து உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று பொய் சத்தியம் பண்ணிட்டு நாட்டுக்கு போய் இவ்வளோ மறந்துட்டான். இவன் வந்து அந்த பரதன்கிற தன்னுடைய குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு 10 வயசு பையனாக இருந்த அவனை கூட்டி கொண்டு போய் ராஜாட்ட போய், என்ன தெரியுதா இவன் உன் மகன்னும் போது, நான் உன்னை பார்க்கவே இல்லைடி, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மறுதளிச்சிருவான். அப்போ சகுந்தலை புலம்புகிறாள். தேவர்கள் அங்கிருந்து காட்சி அழித்து இந்த மன்னனை, டேய் இதெல்லாம் அதர்மம், இப்படி செய்யக்கூடாது, அவளை ஏற்றுக்க, அவன்தான் உனக்கு வாரிசுன்னு சொல்லி அவனை சம்மதிக்க வைக்கிறார்கள். அவனுக்கு பிறகு அவன்தான் ராஜாவானான். அதனால் அவன் ஆண்ட இந்த நாட்டுக்கு பாரத தேசம் பரத வருஷம் என்று பெயர் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட 9வது ஸ்கந்தம் முடியுது. 10வது ஸ்கந்தம் அது தொடங்குகிறதே, வசுதேவர் தேவகியை மணந்து கொள்கிறார். தேவகியினுடைய சகோதரன் கம்சன் அந்த மணமக்களை ரதத்தில் ஏற்றுக்கொண்டு வருகிறான். அப்போ ஒரு அசரீரி கேட்கிறது, அடே கம்சா, யார் மீது நீ இவ்வளவு பாசமாக இருக்கிறாயோ அந்த உன் சகோதரிக்கு பிறக்கிற 8வது பிள்ளை தாண்டா உன்னை கொல்ல போகிறான் அப்படின்னு. உடனே பார்த்தான், ஐயோ அப்படின்னு சொல்லி, இவங்க ரெண்டு பேரையும் இன்றைக்கே தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கொல்ல போகிறான். அப்போ தேவகி சொல்கிறா, அண்ணா எனக்கு பிறக்கிற 8வது பிள்ளை தானே உன்னை கொல்ல போகுது, அதுக்கு என்ன ஏன் கொல்கிற, எங்கள் ரெண்டு பேரையும் உன் கண்காணிப்புலேயே வச்சிரு, அந்த 8வது பிள்ளை பிறந்தானே தூக்கி கொடுத்துட்றோம், அதை கொண்டுடு அப்படின்னோடனே, கண்காணிப்பு என்ன கண்காணிப்பு, உங்களை ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் ஜெயிலில் போட்டுருவான். ஒவ்வொரு பிள்ளையாக பிறக்க பிறக்க ஒவ்வொரு பிள்ளையும் வெட்டிடுவான். ஒருவேளை இது வந்து கணக்கு தப்பாக இருந்து 8வது கர்ப்பங்கிறது முதல் கர்ப்பந்தான் என்னை கொல்லணும்னு இருந்தால், ஜோசியம் தப்பாக போச்சுன்னா என்ன பண்ண, ஒவ்வொரு பிள்ளையும் வெட்டி 6 பிள்ளையில் கொண்டுடுறான். அப்போ 7வது கர்ப்பத்தை பெருமாள் என்ன பண்ணுறார், அங்கே ஆயர் சேரியில் இருக்கக்கூடிய ரோஹிணியினுடைய வயிற்றுக்கு மாற்றி, அவன்தான் பலராமன். பிறகு யசோதைக்கு பிறக்கிற பிள்ளையை எங்கே கொண்டாந்து வச்சு, இந்த தேவகி வயிற்றில் கிருஷ்ணனாக பிறக்கிறார். கிருஷ்ணனாக பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர்களுக்கு காட்சி கொடுத்து, நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் தவம் இருந்து நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கினீர்கள், பிள்ளையாய் பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டீர்களே தவிர வளர்க்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை, அந்த வரம் வேறொருத்தி வாங்கியிருக்கா, அவள் ஆயர் சேரியில் இருக்கக்கூடிய யசோதை, அதனால் ராவோட ராவா என்னை கொண்டு போய் அங்கே ஆயர் சேரியில் யசோதையில் யசோதைக்கு மகளாக யோகமாயை பிறந்திருக்கிறாள், அவளை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு என்னை கொண்டாந்து அங்கே வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறார் ஆயர் சேரிக்கு. இந்த இடத்துல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள், கிருஷ்ணா உன்னை தூக்கிட்டு நான் ஆயர் சேரிக்கு போகணும்னு சொல்கிறியே, ஜெயில் கதவு பூட்டியிருக்கேன், இத்தனை காவக்காரங்க இருக்காங்களே, நான் எப்படி வெளியே போவேன், என்னை வெளியே விடுவானா, அதுவும் 8வது பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி நான் போவேன்னு கேட்கலை, பெருமாள்கிட்ட கேட்கலை. ஏன் கேட்கலைன்னா, பெருமாள் சொல்கிறாரு நீ என்னை தூக்கி கொண்டு அங்கே விடுன்னு, அப்போ அதுக்கு அவர் தான் வழிவிடுவார், இது போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட அந்த ப்ரப்போசலே பண்ணாமல்
அந்த எட்டாவது குழந்தையை தூக்கி கொண்டு சிறைக்கதவின் அருகே போய் நின்றார். பூட்டு தானே திறந்தது. காவலர்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். கதவு திறந்தது. நதி விலகி வழிவிட்டது. நதியை தாண்டி போய் ஆயர் சேரிக்கு போனால் அங்கே எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. யாருமே இவரை கவனிக்கலை. போனார். அங்கே போய் யசோதையினுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டார். இந்த குழந்தையை அங்கே வச்சார். அந்த பிள்ளையும் அழுகலை, இந்த பிள்ளையும் அழுகலை, சத்தமே போடலை. கமக்கமாக வந்தார். மறுபடி சிறைக்குள்ள நுழைஞ்சார். கதவு தானே பூட்டி கொண்டது. இங்கே உள்ளே வந்தவுடனே அந்த பெண் குழந்தை அழுகுது. உடனே காவலர்கள் விழித்து கொண்டு போய் கம்சண்ட்ட மகாராஜா எட்டாவது பிள்ளை பிறந்துருச்சு, உங்களை கொல்ல போகிற எட்டாவது பிள்ளை பிறந்துருச்சுன்றாங்க. அவன் வேகமாக வந்தான். இதுக்கு தானே காத்திருந்தேன் நான் அப்படின்னு அந்த பிள்ளையை தூக்கி கால் ரெண்டையும் பிடிச்சி தூக்கி வானத்தில் விட்டெறிஞ்சு அது விழுகிற இடத்துல கத்தியை பிடிச்சான். அப்படி தான் முந்தின ஆறு பிள்ளைகளையும் கொண்டு இருக்கான். கத்தியை பிடிச்சா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அது வானத்துக்கு போன அந்த யோகமாயி, அது காளி அம்பாள்னு சொல்லுவாங்க, தன்னுடைய முழு விஸ்வரூபம் எடுத்து, அடே மூடா, உன்னை கொல்லும் எட்டாவது கருமம் ஆயுர் சீரியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, என்னை கொல்ல உன்னால் முடியாதுரா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு. அப்போ பெருமாள் வந்து அவளுக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்னென்னா, வரப்போகிற கலியுகத்திலே உன்னை என் தங்கை என்று சொல்லுவார்கள், என்னை உன் அண்ணன் என்று சொல்லுவார்கள், உனக்கு எனக்கு இருக்கிற கோவில்களை விட அதிக கோவில்கள் ஏற்படும், கலியுகத்திலே அனைவரும் உன்னை வழிபடுவார்கள் என்று வரம் கொடுத்ததாக பாகவதத்தில் இருக்குது. இதோடு இன்றைக்கி நிறுத்தும்படியாக சம்பிரதாயம் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியை, கிருஷ்ணனுடைய வளர்ச்சியை நாம் நாளைக்கும் நாளை மறுநாளும் பார்க்கலாம். இந்த அளவில் பொறுமையாக செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரசாதம் இருக்குது, இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.